हेलो फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்க அப்படினா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் திருக்குறள் நம்மளுடைய சிலபஸ்ல ரொம்பவே ஒரு ரோல் அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா திருக்குறளுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம அரசியல் சார்ந்த செயல்பாடுகள் என்ன தமிழகத்தின் அரசியல் சிந்தனை எப்படி இருக்கு அப்படினு சொல்லி கூட நம்மளுடைய சிலபஸ்ல பாத்தீங்க அப்படினா ஒரு பெரிய ரோல் இருக்கு நம்ம அதையும் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த லெசனோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்க அப்படினா சங்ககால இலக்கியங்கள் நெக்ஸ்ட் வந்து தமிழர்கள் வந்து எப்படி எல்லாம் வந்து வாழ்ந்தாங்க எப்படி எல்லாம் மத நம்பிக்கை வந்து வச்சிருந்தாங்க தமிழ் தேச கூட்டணிவு அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு அதை அழித்தவர் யார் அப்படிங்கறத எல்லாமே பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம பாத்துறோம் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க பார்க்கல அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அதனோட லிங்க் கொடுக்கற நீங்க படிச்சுக்கலாம் அந்த பகுதியில இருந்து கூட கண்டிப்பா ஒரு ரெண்டு क्वेश्चन கேக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அந்த அளவுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் லெசன் இது இந்த லெசன் எங்க இருந்து எடுத்துக்கேன் அப்படி பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் வால்யூம் 2 ல இருக்குது 15வது லெசன் தமிழகத்தில் அரசியல் சிந்தனைகள் அப்படிங்கற லெசன் தான் அந்த லெசனோட ஃபர்ஸ்ட் பார்ட் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு பார்த்துக்கலாம் இந்த பகுதியில் பாத்தீங்க அப்படினா திருக்குறள் நெக்ஸ்ட் பாரதியார் மா சிங்காரவேலன் பெரியார் இவங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் திருக்குறள் மட்டும் இல்லாம நம்மளுடைய பண்டை இலக்கியங்கள் அதாவது சங்ககால இலக்கியங்கள்னால ஒண்ணுதான் பண்டை இலக்கியம் அப்படிங்கறது ஒண்ணுதான் நம்மளுடைய பண்டை இலக்கியமான சங்ககால இலக்கியத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் சமூகாய வரலாற்றை பத்தி நிறைய சொல்லிருப்பாங்க மக்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க அவங்களுடைய சமூக அமைப்பு எப்படி இருந்துச்சு மத நம்பிக்கைகள் வச்சிருந்தாங்க வாழ்வாதாரம் எப்படி இருந்தது விதிமுறைகள் எப்படி எல்லாம் வச்சு வாழ்ந்தாங்க தொழிற்கல்வி எப்படி இருந்தது பெண்களுடைய தகுதி நிலை சங்ககால இலக்கியத்துல சங்க காலத்துல பெண்களுடைய தகுதி நிலை திருமணம் பாலினம் வர்க்க கட்டமைப்பு எப்படியெல்லாம் வந்து உருவாச்சு சாதி அமைப்பினோட தோற்றம் என்ன அமைதி ஆட்சி முறை கடற்படை மீன்பிடி தொழில் பாரம்பரியம் வர்த்தகம் வணிகம் இப்படியெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்மளுடைய பண்டைய இலக்கியங்கள் வந்து நமக்கு சொல்லியது கப்பல் கட்டும் பணியில் நம்மளுடைய தமிழர்கள் வகித்த முன்னோடி நம்மளுடைய தமிழர்கள் தான் கப்பல் கட்டும் பணியில் முன்னோடிகளாக திகழ்ந்தார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம எதன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சங்ககால இலக்கியங்கள் தான் சொல்லியது கடற்பயணங்கள் மூலமாக பொருளாதாரத்தை எப்படியெல்லாம் ஈட்டினார்கள் நிலம் அமைப்பு அதாவது ஐந்திணைகளாக பிரித்தாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லிட்டு ஐந்திணைகளாக பிரித்தாங்க அமைப்பு விவசாயம் கலை நாட்டியம் பாடல்கள் இசை கட்டடக்கலை மற்றும் அயல் நாடுகளோட உறவு மற்றும் தொலைதூர தேசங்களை பற்றியும் நம்ம பண்டைய இலக்கியங்கள் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அரசியலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அரசியல் அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே ஒரு கரெக்டான டெஃபினேஷன் இந்த பாக்ஸில் இந்த பகுதியில் கொடுத்துருக்காங்க அரசியல் என்பது சமுதாயத்தின் நடைமுறை செயல்பாடுகளை அப்படியே கிரகித்துக்கொள்வதற்கு மாற்றாக சமுதாயத்தின் விழிப்புணர்வை மாற்றுவதற்கான நடவடிக்கையாக இருக்க வேண்டும் இதுதான் பார்த்தீங்கன்னா அரசியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இத்தகைய நடவடிக்கைகள் எழுவதற்கு பல காரணிகள் இருக்கு அதாவது சமூக பொருளாதார தொழில்நுட்ப வளர்ச்சி கட்டணங்களில் பழைய சிந்தனைகளால் இடையூறுகளுக்கு உள்ளாகும் அதாவது இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சமூகம் பொருளாதாரம் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பழைய ஒரு கூற்றுகள் வந்து ரொம்பவே வந்து இடையூறுகளாக இருந்தது சமூகத்தில் புதிய காரணிகள் நெருக்கடிகளை உருவாக்குகின்றன இவை சமூக தளத்தில் புதிய சிந்தனையாளர்கள் உருவாவதற்கு வழிவகுத்தது இவர்களில் நீண்டகால தாக்கங்களை உருவாக்குபவர்கள் தான் அரசியல் சிந்தனையாளர்களாக உருவெடுக்கின்றார்கள் அதாவது சில நல்ல கருத்துக்கள் காலத்திற்கேற்றார் போல ஒரு கருத்துக்களை கூறியவர்கள் தான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் சிந்தனையாளர்களாக உருவாகி இருக்கிறாங்க அந்த வகையில் அரசியல் சிந்தனையாளர்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 4 தகுதிகள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த சமூகத்தில் சமூக மாற்றத்தை ஏற்படுத்திய கொள்கைகள் நிகழ்வுகளுக்கு காரணியாக இருத்தல் மக்களின் பொது புத்தியில் மாற்றத்தை உருவாக்குதல் அவங்களுடைய பொது புத்தியிலேயே பார்த்தீங்கன்னா மாற்றத்தை உருவாக்கி இருக்கணும் அப்பேற்பட்ட கருத்துக்களும் கொள்கைகளும் அவர்கள் சொல்லியிருக்கணும் செகண்ட் பாருங்க சமூகத்தில் திருப்புமுனை ஏற்படுத்திய அரசியல் முடிவுகளை எடுத்திருக்கணும் சமூகத்தில் பல பிரிவுகளை சேர்ந்த பயனாளர்களுக்கும் பலன்கள் அளிக்கிற மாதிரியான கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கணும் சில பிரிவுகளுக்கு மட்டுமே பொருந்த மாதிரியாகவும் இருக்கக்கூடாது சமூகத்தின் பல பிரிவு மக்களின் முன்னேற்றத்திற்கு காரணமான அரசியல் கருத்துக்களை பொது கருத்துக்களாக அவங்க உருவாக்கி வச்சுருக்கணும் இந்த மாதிரியான ஒரு 4 ஒரு தகுதிகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க தான் அரசியல் சிந்தனையாளர்கள் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள் அரசியல் சிந்தனையாளர்களோட நடவடிக்கைகளில் புதிய அரசியல் சிந்தனைகளுக்கு ஆதரவாக மக்களின் ஈடுபாட்டினையும் பகுத்தறிவினையும் உருவாக்குகின்றன சமகால அரசியல் களங்களில் அவர்கள் ஊடாட்டம் கொள்வதால் புதிய சமூக விழுமியங்கள் உருவாகின்றன அடுத்த காலகட்டத்திற்கு அரைக்கோவல் விடுக்கும் அரசியல் மாற்றத்திற்கான அரசியல் முடிவுகளை அவர்கள் மேற்கொள்கின்றார்கள் அவர்களது அரசியல் முடிவுகள் அநேக மக்களின் அன்றாட வாழ்வில் நீண்டகால மாற்றங்களை உருவாக்கியிருக்கின்றன
உலகம் முழுவதுமே இத்தகைய அரசியல் சிந்தனையாளர்கள் அரசியல் சமூக மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. டால்ஸ்டாய் நெக்ஸ்ட் வந்து டால்ஸ்டாய் மாதிரியான அரசியல் சிந்தனையாளர்கள் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கும் உலகளவில் பெரிய மாற்றத்தை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இந்தியாவிலும் தமிழகத்திலும் பண்டைய காலத்திலிருந்து இத்தகைய அரசியல் சிந்தனையாளர்கள் உருவாகியும் இருக்காங்க. நவீன அரசியல் கருத்தாக்கங்களின்படி தேசிய அரசியல் சிந்தனையாளர்கள் பாரதியார் மாதிரியான தேசிய அரசியல் சிந்தனையாளர்கள் அவர் வந்து தமிழகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அவருடைய கருத்துக்கள் தேசிய அளவில் சிந்தனையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பொதுவுடைமைவாத அரசியல் சிந்தனையாளர்கள் பெரியார் மாதிரியான பொதுவுடைமைவாத அரசியல் சிந்தனையாளர்கள் திராவிட பண்பாட்டு சிந்தனையாளர்கள் அறிஞர் அண்ணா மாதிரியான திராவிட பண்பாட்டு சிந்தனையாளர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் சிந்தனையாளர்கள் டாக்டர் அம்பேத்கர் மாதிரியான ஒடுக்கப்பட்ட அரசியல் சிந்தனையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐந்து வகையாக நம்ம பார்க்கலாம். இதன்படி தமிழகத்தில் தோன்றிய அரசியல் சிந்தனையாளர்கள் இந்த பாடத்தில் நம்ம பார்க்கலாம். பண்டைய அரசியல் சிந்தனைகள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது திருவள்ளுவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். திருவள்ளுவர் தன்னுடைய முதல் அதிகாரமாகிய முதல் பகுதியாகிய அறத்துப்பாரில் அதிகாரம் கிடையாது முதல் பகுதியாகிய அறத்துப்பாலில் அறத்தின் சிறப்பை வந்து திடமாக எடுத்து கூறுகின்றார். அவருடைய பதிவுகள் எல்லாமே நெஞ்சில பதியுமாறு இருக்கின்றன. இங்கே நெறி தவறாத ஒரு அறவோனாக விளங்கி உணர்ச்சி வயப்படாமல் கற்பனைக்கு இடம் தராமல் நடுநிலையில் நின்று தான் உணர்ந்த கருத்தை உண்மைகளை தெளிவாக விளக்குகின்றார் திருவள்ளுவர். இரண்டாம் பகுதியாக பொருட்பாலில் உலக வாழ்க்கையின் இயல்புகளையும் நடைமுறைகளையும் அலசி ஆராயும் ஒரு அனுபவம் நிறைந்த அறிஞராக திகழ்கின்றார். பல காலத்தும் பல துறைகளிலும் கண்டும் கேட்டும் அறிந்தவற்றை எல்லாம் தாம் சிந்தனை தரத்தால் தெளிவாக உணர்ந்து வகைப்படுத்தி கூறுகின்றார். மூன்றாம் பாலினமான காமத்து பாலில் தன் படைப்பு திறன் மிக்க ஒரு கவிஞனாக நின்று குரலை வந்து ஏற்றியிருக்கிறாரு. தான் மறைந்திருந்து அந்த பகுதியில் வந்து ஒரு ஆளாக இல்லாமல் தான் மறைந்திருந்து நாடகப்போக்கில் ஒரு கவிஞனை போன்று ஒரு காதலனையும் காதலையும் பேச செய்துள்ளார் அவருடைய காமத்து பாலில். நெக்ஸ்ட் பொருட்பாலில் உள்ள ஏழு பகுதியில் வந்து சொல்லியிருக்காங்க. அரசியல் ஐந்து, அமைச்சியல் ஈரைந்து, உருவவல் இரண்டு, ஒன்று ஒன்கூழ் இருவியல், தின்படை நட்பு பழனில் குடி பதிமூன்று, என்பொருள் ஏழாம் இவை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா திருவள்ளுவர் கிடையாது, போக்கியார் அப்படிங்கிற ஒரு புலவர். போக்கியார் அப்படிங்கிற ஒரு புலவர் தான் வந்து இந்த பொருட்பாலில் உள்ள ஏழு பகுதியில் வந்து தன்னுடைய பாடல்களில் வந்து வரிசைப்படுத்திருக்கிறாரு. அது என்ன பாடல் அப்படின்னு சொல்லி நல்லா வாய் விட்டு ரெண்டு தடவை படிச்சுக்கோங்க. அரசியல் ஐந்து, அமைச்சியல் ஈரைந்து, உருவவல் இரண்டு, ஒன்று ஒன்கூழ் இருவியல், தின்படை நட்பு பலனேல் குடி பதிமூன்று, என்பொருள் ஏழாம் இவை அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா போக்கியார் அப்படிங்கிற ஒரு புலவர். இவர் இன்னும் புலவர் பெயரால் அமைந்த ஒரு பழைய வெண்பா. இதன்படி பொருட்பாலில் ஏழு பகுதிகள் உடையது. பொருட்பாலில் எத்தனை பகுதிகள் இருக்குது அப்படின்னா ஏழு பகுதிகள் இருக்குது. அதில் அரசியல் பார்த்திங்கன்னா 25, அரசியல் ஐந்துன்னு சொல்லியிருக்காங்க, ஐந்து அப்படின்னா 25. அமைச்சியல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அமைச்சியல் ஈரைந்து, ஈரைந்து 10. அமைச்சியலில் ஈரைந்து அப்படின்னா அமைச்சியல் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 10 குறள்கள் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரண் வந்து 2, அரண் 2, உருவவல் அப்படின்னா அரண் அப்படின்னு சொல்லி பெயர், உருவவல் 2 அப்படின்னா அரண் 2 அப்படின்னு சொல்லி பெயர், கூழ் 1, 1 ஒன்கூழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கூழ் 1, படை 2, தின் படை அப்படின்னா என்னது, தின்னா என்னது 2 படை, நட்பு பலனேல், நட்பு பலனேல் அப்படின்னா நட்பு வந்து 17 அதிகாரங்களை கொண்டுள்ளது, 17 அதிகாரங்களை கொண்டுள்ளது. நெக்ஸ்ட் குடி 13, குடி அப்படின்னு என்னது, குடி அப்படிங்கிற அதிகாரம் 13 அதிகாரம், குடி அப்படிங்கிற பெயரில் 13 அதிகாரங்கள் இருக்குது. என் பொருள் ஏழாம் இவை அப்படின்னு சொல்லியிருக்கிறது என்னென்னா 70 அதிகாரங்கள் 7 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த மொத்தம் 70 அதிகாரங்கள் 7 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த குறள் தான் பார்த்திங்க அப்படின்னா மேலே ஒரு பகுதியில் பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க, என்ன அர்த்தம்னு சொல்லி பார்க்கலாம். நமக்கு இந்த மாதிரியான சிலபஸில் கொடுத்துருக்காங்க திருக்குறள் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. ஸோ நமக்கு இந்த மாதிரியான ஒரு குறள் கொடுத்துட்டு இதில் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிலாம் கேட்பாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் லெவலுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. இது நமக்கு ஒரு ஆஸ்பிரன்ஸ் லெவல், டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் அப்படிங்கிற லெவலில் தான் வந்து நமக்கு திருக்குறள் வந்து நமக்கு கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் என்ன என்ன ஒரு அர்த்தம் வந்து பொதிஞ்சிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் இந்த குறள் பாருங்கள், படைக்குடி கூழ் அமைச்சு அரண் நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படைக்குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும், இதில் 6 விஷயங்களும் ஒரு அரசனுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து தன்னுடைய பொருட்பாலில் வந்து சொல்லியிருப்பார். இதுதான் பார்த்திங்கன்னா பொருட்பாலுடைய முதல் குறட்பா. இந்த குறள் தான் பார்த்திங்கன்னா பொருட்பாலில் முதல் குறட்பாவாக இருக்குது.
இக்குரட்பாவில் உள்ளவாறு அரசாங்கம், அதாவது அரசின் அங்கம் என்பதன் அமைச்சு, அரசின் அங்கம் எப்படி இருக்கணுமோ ஆறு அங்கங்களை உடையதாக இருக்க வேண்டும். அமைச்சு, அரண், கூழ், படை, நட்பு, குடி அப்படிங்கிற ஆறு அங்கங்களை தனித்தனியே வகுத்து இந்த ஆறு அங்கங்களையும் உடைய ஆட்சி தலைவனை பற்றி தனியே சில அதிகாரங்களின் கூறி ஏழு வகையாக வேறுபாடு செய்வது திருக்குறளோட அமைப்பு முறைக்கு ஏற்றதாக உள்ளது. இந்த ஆறு அதிகாரங்களையும் கூறி ஏழு வகையாக வேறுபாடு செஞ்சுருக்காங்க. அரசனது இயல்பு கூறும் 25 அதிகாரங்கள், அமைச்சியல் 25. 25 அதிகாரங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அரசியல் 25. 25 அதிகாரங்கள் எதை பற்றி கூறுகிறது அப்படின்னா அரசியலை பற்றி கூறுகிறது. அதாவது அரசனது இயல்பு அப்படின்னு சொல்லி கூறுதா இந்த 25 அதிகாரங்கள். பொருட்பாலில் முதலில் அரசனது இயல்பு கூறும் அரசியலை மிக விரிவாக 25 அதிகாரங்களில் கூறியுள்ளார் திருவள்ளுவர். மொத்தம் எத்தனை அதிகாரங்களில் கூறியிருக்கார் அப்படின்னா 25 அதிகாரங்களில் அரசனது இயல்பு பற்றி கூறுகின்றார். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இறைமாட்சி அப்படிங்கிற அதிகாரம் 39. இறைமாட்சி அப்படிங்கிற அதிகாரத்தில் தொடங்கி இடுக்கண் அழியாமை, அதாவது அதிகாரம் 63 வரையிலான 25 அதிகாரங்களில் அரசர், வேந்தர், நிலன், ஆண்டவன், மன்னர் முதலான பெயர்களால் 46 முறை அவர் ஆட்சித்தலைவனாக சிறப்பிக்கப்படுகின்றார். மொத்தம் எத்தனை பெயர்களால் ஒரு அரசன் வந்து பெயரிடப்படுகின்றார் அப்படின்னா ஒரு 46 பெயர்களால் ஒரு அரசன் வந்து பெயரிட்டு அழைக்கின்றார். அதில் என்ன அப்படின்னா அரசர், வேந்தர், நிலன், ஆண்டவர், மன்னன் முதலான மொத்தம் 46 பெயர்களால் ஒரு அரசன் வந்து ஆட்சித்தலைவனானவன் சிறப்பிக்கப்படுகின்றார். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அரசனது இயல்பு கூறும் முதல் அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாரம் 39 இறைமாட்சி அப்படிங்கிற அதிகாரம். கடைசி அதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடுக்கண் அழியாமை அப்படிங்கிற அதிகாரம், அதிகாரம் 63. அதிகாரம் கடைசி அதிகாரமும் கடைசி அதிகாரம் 63, முதல் அதிகாரம் 39. அதாவது அரசனுடைய இயல்பு கூறும் அதிகாரம், அரசியல் பற்றி கூறும் முதல் அதிகாரம் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அரசியலை பற்றி கூறும் கடைசி அதிகாரம் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதிகாரத்துடைய பெயர் என்னன்னு கேட்கலாம். ஃபஸ்ட்டு அதிகாரம் பார்த்திங்கன்னா இறைமாட்சி அப்படிங்கிற அதிகாரம், கடைசி அதிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இடுக்கண் அழியாமை அப்படிங்கிற அதிகாரம். இறைமாட்சியோட அதிகாரம் பார்த்திங்கன்னா 39, இடுக்கண் அழியாமை அதனுடைய அதிகாரம் பார்த்திங்கன்னா 63. இந்த இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட் பகுதி. இதுதான் நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகே, ஆட்சித்தலைவன் எத்தனை பெயர்களால் வந்து சிறப்பிக்கப்படுகின்றான் அப்படி பார்த்திங்கன்னா 46 பெயர்களால் சிறப்பிக்கப்படுகின்றான். கல்வி வேண்டும், அதாவது 46 வகையாக வந்து சிறப்பிக்கப்படுகின்றான். அதில் ஒவ்வொரு அதிகாரத்திற்கு வந்து என்னென்னலாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி வேண்டும், கேள்வி வேண்டும், அறிவு வேண்டும், குற்றம் கடிந்த வாழ்வு வேண்டும், பெரியாரை துணை கொள்ள வேண்டும், சிற்றினம் சேராமல் வேண்டும், தெரிந்து ஆராயும் தன்மை வேண்டும், வழியும் காலமும் வேண்டும், திறன் வேண்டும், தெளியும் ஆற்றல் வேண்டும், தெரிந்து வினையை ஆளும் வன்மை வேண்டும், சுற்றம் தழுவ வேண்டும், மறதி இல்லாமல் கடமையை செய்ய வேண்டும், செங்கொன்மை வேண்டும், அதாவது நேர்மை, செங்கொன்மைனா என்ன, நேர்மை வேண்டும், கொடுங்கொன்மையை வெறுக்க வேண்டும், அதாவது கொடுமை இருந்தால் அதனை வெறுக்க வேண்டும், வெறுவந்த பின் பிறர் அஞ்சு நடக்கும் செயல்களை செய்யாமை வேண்டும், கண்ணோட்டம்னா என்ன, இரக்கம் வேண்டும், கண்ணோட்டம் வேண்டும், கண்ணோட்டம்னா இரக்கம் வேண்டும், ஒற்று வேண்டும், அதாவது கொஞ்சமாவது உளவு பார்க்கும் திறமை வேண்டும், ஊக்கம் வேண்டும், சோம்பலை ஒழிக்க வேண்டும், முயற்சி வேண்டும், இடுக்கண் துன்பத்தை பொருட்படுத்தாத உறுதி வேண்டும், எந்த துன்பம் வந்தாலும் அதை பொருட்படுத்தாத உறுதி வேண்டும். இவைகளை அரசியலில் ஆட்சித்தலைவனுக்கு திருவள்ளுவர் கூறியிருக்கும் இயல்புகள். இவையாவும் நன்மக்கள் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற பண்புகள் அப்படிங்கிறது பண்புகளே என்பது நெற்றி திலகம் இல்லையா. நெற்றி திலகம் வச்ச மாதிரி இவர் இது வந்து அரசனுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிற நாமும் பார்த்திங்க அப்படின்னா இந்த குணங்களை நம்ம வச்சுருக்கணும். அதாவது கண்டிப்பாக நம்ம இந்த குணங்கள் கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வரப்போகிற எக்ஸாமில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜாப் வாங்குறது உறுதி. ஃபஸ்ட்டு நல்லா உங்களுடைய கண்ணோட்டத்தில் நீங்கள் பாருங்கள். கல்வி வேண்டும், நல்லா வந்து படிக்கணும். கேள்வி வேண்டும், நல்லா கேள்வி கேட்க தெரிஞ்சிருக்கணும். அதாவது கேள்வினா என்ன அப்படின்னா கேட்கும் ஞானம் வேண்டும், நல்லா மற்றதை தேடி தேடி படிக்க வேண்டும். அதான் பார்த்திங்கன்னா கேள்வி வேண்டும். அறிவு வேண்டும், அதாவது ஒன்றை புரிஞ்சுக்கிற அறிவு வேண்டும். குற்றம் கடிந்த வாழ்வு வேண்டும். பெரியாரை துணை கொள்ள வேண்டும், யாரையாவது ஒரு மென்டராக நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சிற்றினம் சேராமல் வேண்டும், அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சேரக்கூடாது படிக்கும் பொழுது. நெக்ஸ்ட்டு தெரிந்து ஆராய்ந்து செய்யும் இயல்பு வேண்டும், ஒன்று வந்து தெரிஞ்சு படிக்கிறதா வேண்டாமான்னு தெரிஞ்சு படிக்கிற இயல்பு வேண்டும். வழியும் காலமும் இடமும் அறிந்து வினை செய்யும் திறன் வேண்டும், எந்தெந்த டைமில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து தெரிந்து வினையை ஆளும் வன்மை வேண்டும், சுற்றம் தழுவ வேண்டும். நமக்கு யாருக்கிட்டையும் வந்து இந்த டைமில் படிக்கிற டைமில் யார் மேலேயும் கோவப்படாமல்
மற்றவங்கள பற்றி நம்ம நினைக்கிற அளவுக்கு அவங்க கூட ஒரு ஒரு இது வச்சுக்காம நம்ம சுற்றம் தழுவி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து நம்ம படிக்கணும். மறதி சோர்வு இல்லாமல் கடமைகளை செய்ய வேண்டும். மறதி சோர்வு அப்படிங்கிறதுனால நம்மளுடைய கடமையை செய்யாமல் விட்டக்கூடாது. செங்கோன்மை வேண்டும், அதாவது நேர்மை வேண்டும், நேர்மையான வழியில் நம்ம படிக்க வேண்டும். கொடுங்கோன்மையை வெறுக்க வேண்டும், ஏதாவது கொடுமை நிகழ்ந்தாலும் அதையும் நம்ம வெறுக்க வேண்டும். வெறுவந்த பிறர் அஞ்சு நடக்கும் செயல்களை செய்யாமை வேண்டும், பிறர் அஞ்சக்கூடிய செயல்களை நம்ம செய்யக்கூடாது. கண்ணோட்டம் வேண்டும், இரக்கம் வேண்டும், உற்று ஆளும் முறை வேண்டும், அதாவது கண்டிப்பாக நமக்கு நடக்க போகிற நிகழ்வுகளை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற சக்தி வேண்டும். ஊக்கம் வேண்டும், சோம்பலை ஒழிக்க வேண்டும், கண்டிப்பாக நம்ம சோம்பலை ஒழிச்சு தான் ஆக வேண்டும். முயற்சி வேண்டும், முயற்சி கண்டிப்பாக நமக்கு இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஜெயிக்க முடியும். இடுக்கன் துன்பத்தை, அதாவது இடுக்கன்னு என துன்பத்தை பொருட்படுத்தாத உறுதி வேண்டும். எந்த துன்பமாக இருந்தாலும் அதை ஒரு பொருட்டாக கூட நினைக்காத ஒரு எண்ணம் வேண்டும். இவைகளை அரசியலில் ஆட்சித்தலைவர்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நமக்கும் படிக்கிறவர்களாகிய நமக்கும் இந்த செயல்கள் எல்லாமே இருக்க வேண்டும். நெக்ஸ்ட், குடியாட்சி காலத்திற்கும் பொருந்தி வரும் அறிவுரைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். குடியாட்சி, முடியாட்சி காலத்தை சார்ந்தவர் திருவள்ளுவர் பார்த்தீங்க அப்படின்னா முடியாட்சி காலத்தில் வாழ்ந்த ஒரு ஒரு வள்ளுவர் இல்லையா, ஒரு கவிஞர் இல்லையா, ஒரு எழுத்தர். அவர் வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா குடியாட்சி நிகழக்கூடிய இந்த காலத்திலையும் அவருடைய கருத்துக்கள் வந்து பொருந்தக்கூடியதாக இருக்குது. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அரசனை பற்றியும் அரசியல் அமைப்பை பற்றியும் திருவள்ளுவர் பொருட்பாலில் கூறியுள்ள கருத்துக்கள் இன்றும் பொன் போல போற்றத்தக்கவையாக இருக்குது. திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் முடியாட்சி காலம். அவர் வந்து மன்னர்களுடைய ஆட்சி காலத்திலாம் திருவள்ளுவர் வந்து வாழ்ந்திருக்காரு. அந்த காலத்திலையும் அவர் அரசனுக்கு சொன்னவைகளாக அமைந்த அறிவுரைகள் இன்று குடியாட்சி முறையில் உள்ள தலைவர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு நன்மொழிகளாக இருக்கு. திருவள்ளுவர் அரசு எப்படி இருக்க வேண்டும் என்று முடியாட்சி எங்கும் பரவியிருந்த காலத்திலேயே அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றார். ஒரு மக்கள் நல அரசு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. மக்கள் நல அரசு, திருவள்ளுவருடைய அரசியல் அமைப்பு ஒரு மக்கள் நல அரசை வந்து உருவாக்கக்கூடியதாக, அதன் அடிப்படையில் அமைந்ததாக இருந்தது. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையின்றி வைக்கப்படும், அதாவது எந்த மன்னன் முறையாக தன்னுடைய ஆட்சியை நிறுவுகின்றானோ அவனுடைய காலடியை குடிமக்கள் பின்பற்றி வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லி தான் இந்த குரல் வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்பவே இம்பார்ட்டன்டான குரல். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையின்றி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாவது குரலில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அரண் இழுக்கா தலைவை நீக்கி மரணிழுக்கா மானமுடையது அரசு அப்படின்னு சொல்லி இந்த குரலில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி, நாடாளு மன்னன் தன் குடிமக்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டியவன் ஆவான். அவன் ஒரு தீய வழியில் நடந்தால் மற்றவர்களுக்கு அதுவே ஒரு தூண்டுகோளாக ஆகிவிடும். அவன் தலைவனாக இருப்பதால் அவனுடைய ஒழுக்கம் மற்றும் தனி மனித வாழ்வு செய்திகள் நாடெங்கும் பரவுவதால் அவன் வந்து தன்னுடைய மானம் காக்க வேண்டும், அரணின் வழி நின்று மானத்தை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மரணிழுக்கா மானம் அப்படிங்கிற ஒரு வீரனுடைய ஒரு திறன் வந்து அவனுக்கு இருக்கணும், அரசனுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குரலில். ஒரு வீரனுக்கு உண்டான திறன் வந்து ஒரு அரசனுக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன குரல் தான் இது. அறநிலக்காதல்லவை நீக்கி மரநிலக்கா மானமுடையது அரசு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். செங்கோன்மை அதிகாரத்திலும் நல்லாட்சி பற்றி எக்காலத்திற்கும் பொருந்தி வருகின்ற அடிப்படையான கருத்துக்களை எடுத்து உரைக்கின்றார் திருவள்ளுவர். உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைவரும் மலையை எதிர்பார்த்து வாழ்கின்றன, அதுபோல குடிமக்கள் அரசனுடைய செங்கோலை எதிர்பார்த்து வாழ்கின்றார்கள். அந்த குரல் தான் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க. வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதாவது மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வழி, மக்கள் மலையை பார்த்து வாழ்கின்ற பொழுது, அதாவது உழவர்கள் மலையை பார்த்து எதிர்பார்த்து வாழ்கின்ற பொழுது, உலக உயிர்கள் மலையை எதிர்பார்த்து வாழ்கின்ற பொழுது, குடிமக்கள் அரசனுடைய செங்கோலை, அதாவது செங்கோல்னு என்ன, நல்லாட்சியை எதிர்பார்த்து வாழ்கின்றனர் அப்படிங்கிறதா இந்த குரலில் சொல்லியிருக்காங்க. வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி அப்படின்னு சொல்லி இந்த குரலில் வந்து சொல்லியிருக்காரு. மன்னவன் கோல் என்பதும் முடியாட்சி காலத்திற்கான தொடரில் இடத்தில் நல்லாட்சி என்ற பொதுவான இன்றைய மக்களாட்சிக்கு ஏற்ற தொடரை பொருத்தி கொள்ளும் வகையில் பாடியிருப்பது திருவள்ளுவரின் தனிச்சிறப்பு. அதாவது நல்லாட்சி, அதாவது மன்னவன் கோல் அப்படிங்கிறத முடியாட்சி காலத்தில் வந்து செங்கோல் பற்றி சொல்லுவார். நல்லாட்சி அப்படின்னா இன்றைக்கி குடியாட்சி காலத்திலையும் பார்த்திங்கன்னா இதை பொருந்தக்கூடிய சொல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு, குடிதலையே கோலோச்சு மாநில மன்னன் அடிதலையே நிற்கும் உலகு அப்படிங்கிற குரலில் வந்து திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா,
காலம் கடந்து நிற்கும் பொதுமை நோக்கினை தெற்றென புலப்படுத்தி நிற்கின்றது. குடிமக்களை அன்போடு அணைத்து கொண்டு ஆட்சி புரியும் அரசனுடைய அடிகளை பொருத்தி நிற்குமா முழகு அப்படின்னு சொல்லி இந்த குரல் வந்து சொல்லியிருக்காங்க. குடிதலையே கோலோச்சும் மாநில மன்னன் அடித்தலையே நிற்கும் முழகு அப்படின்னு சொல்லி இந்த குரலில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கருத்தையே குழுங்கோன்மை அதிகாரத்தில் வரும் குறட்பா ஒன்றில் எதிர்மறை வாய்ப்பாட்டால் திருவள்ளுவர் வந்து சொல்லியிருப்பார். அல்லற்பட்டு ஆற்றாது அல்லது கண்ணீரே செல்வத்தை தேய்க்கும் படை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அல்லற்பட்டு ஆற்றாது குடிமக்கள் அழும் கண்ணீரை கொடுங்கோல் அரசன் அடியோடு தேய்த்து, அதாவது அல்லற்பட்டு ஆற்றாது குடிமக்கள் அழும் கண்ணீரை, ஒரு குடிமக்களுடைய கண்ணீரை எந்த அரசன் வந்து எந்த ஒரு தலைவன் வந்து தீர்க்கவில்லையோ அந்த மக்களுடைய கண்ணீரே அந்த அரசை அடியோடு அழித்து விடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த குறளில். ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீரே செல்வத்தை தேய்க்கும் படை அப்படின்னு இந்த குறளில் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வருவாயை பெருக்குவதற்கான 4 வழிவகைகள் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு அரசு எப்படியெல்லாம் வருவாயை பெருக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரவு செலவு திட்டங்களை வல்லவனாக விளங்க வேண்டும். இவ்வகையில் திருவள்ளுவர் இறைமாட்சி அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு. இறைமாட்சி அப்படிங்கிற அதிகாரத்தில் தான் ஒரு வருவாய், அரசன் வந்து வருவாயை எப்படியெல்லாம் வந்து பெருக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இயற்றலும் ஈத்தலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு அப்படிங்கிற குறட்பாட்கள், அதாவது இறைமாட்சியில் இருக்கிற இந்த குறட்பா இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வல்லது அரசு அப்படிங்கிற குறளில் வந்து சொல்லியிருப்பாங்க. முதலாவதாக ஒரு மன்னன் பொருளை ஈட்ட வேண்டும், ஈட்டக்கூடிய வழிகளை பெருக்க வேண்டும். இது வந்து அதாவது வேலைவாய்ப்பை பெருக்க வேண்டும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இயற்றல் அப்படிங்கிற சொல்லால ஒரு வள்ளுவர் வந்து குறிப்பிடுகின்றார். அடுத்தது அரசுக்கு பல வழிகளில் வந்த வருவாயை திரட்டி ஒன்று சேர்க்க வேண்டும். அதாவது வரிகளின் மூலமாக வரியை விதித்து பல வழிகளில் ஒன்று சேர்க்க வேண்டும். இதனை ஈட்டல் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. மூன்றாவது சேர்த்த பொருளை அழிவு நேராமல் காக்க வேண்டும். அதாவது மூன்றாவதாக ஒரு கூறக்கூடிய குறிக்கோள் என்ன அப்படின்னா சேர்த்த பொருளை அழிவு நேராமல் காக்க வேண்டும். மிக இன்றியமையாத 4 படி அப்படின்னு என்னன்னா இயற்றியும் ஈட்டலும் காத்தும் வைத்துள்ளவற்றை செலவிடுவதற்கு உரிய துறைகள் இவை இவை அப்படிங்கிற மாதிரி பட்ஜெட் வந்து போட வேண்டும், வகுத்து செலவு செய்ய வேண்டும். இதுவே வகுத்தல் எனப்படும். இங்கனம் இயற்றல் ஈட்டல் காத்தல் வகுத்தல் எனும் 4 வழிமுறைகளில் அரசின் வருவாயை சேர்த்து திட்டமிட்டு பகிர்ந்து பயன்படுத்தி கொள்வது ஒரு தேர்ந்த மன்னனின் தலையாய கடமை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இவர் கூறிய 4 கருத்துக்களும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் வந்து நம்ம பின்பற்றி கொண்டு வருகின்றோம். இக்கருத்து இந்திய அரசியல் இன்று அரசியல் மற்றும் பொருளியல் சார்ந்த அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சமதர்மம் அடிப்படை கருத்துக்களில் ஒன்றாக இன்றும் நம்ம வச்சிருக்கோம். ஒரு அரசு தனது வருவாயை எப்படியெல்லாம் சிறந்த முறையில் திட்டமிட்டு கையாள வேண்டும் என்ற முற்போக்கான கருத்தினை 2000 முன்பே வாழ்ந்த திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. 2000 முன்பே வாழ்ந்த திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. அரசனுக்கென்று திருவள்ளுவர் பொருட்பாலில் கூறியுள்ள நல்ல இயல்புகள் நாட்டு மக்கள் எல்லோருக்கும் வேண்டியவனாக பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது. அதனால்தான் அவர் அரசனுக்கு என்று கூற தொடங்கிய கல்வி முதலாக இடுக்க நறியாமை வரையிலான பண்பு நலன்களை வாழும் உயிர்க்கு அப்படின்னும் மாந்தர்க்கு அப்படின்னு சொல்லி பிரித்து சொல்லியிருப்பார். வாழும் உயிர்க்கு அப்படின்னா அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு, மாந்தர்க்கு அப்படின்னா அந்த நாட்டை அரசாலும் மன்னருக்கு அப்படின்னு சொல்லி பிரித்து சொல்லியிருப்பார். திருவள்ளுவர் பொருட்பாலில் வலியுறுத்திய அரசியல் சிந்தனைகளில் அறநெறியே முதன்மையான இடத்தை பெறுகிறது. அவர் சொன்ன கருத்துக்களில் முதலிடம் பெறுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறநெறி தான் முதன்மையான ஒரு அரசியல் சிந்தனைகளில் அறநெறி மட்டும்தான் முதன்மையான இடத்தை பெறுகின்றது. அவர் அரசியலமைப்பில் மக்கள் நலனை முதன்மையான அடிப்படையாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லியிருப்பார். வேறு சொற்களில் கூறுவது அப்படின்னா முடியாட்சி காலத்தில் சார்ந்த திருவள்ளுவரின் பெரும்பாலான அரசியல் சிந்தனைகள் இன்றைய குடியாட்சி காலத்திலும் ஏற்புடையவனாக இருக்கின்றது. நெக்ஸ்ட் பாருங்கள் தேசியவாதம். இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் கூறிய பகுதிகள் எல்லாமே பார்த்தோம். அந்த அதில் கொடுக்கப்பட்ட திருக்குறள் எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு குரல் வந்து நமக்கு கேட்கறதுக்கு நிறைய வந்து சான்ஸ் இருக்குது. நமக்கு ஒரு 35 questions வந்து கேட்பாங்க கண்டிப்பாக யூனிட் 8 ஸோ கண்டிப்பாக இந்த லெசன் இந்த பகுதி உங்களுக்கு ரொம்பவே அதுக்கு கேரண்டி கொடுக்கும். ஓகே, தேசியவாதம், அதாவது தேசியவாதம் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தேசியவாதம் அப்படின்னாவே நமக்கு ஞாபகத்துக்கு வருது தமிழகத்தை சார்ந்த நம்முடைய சுப்பிரமணிய பாரதியார். இவருடைய காலம் பார்த்திங்க அப்படின்னா 1882 1821 வரைக்கும் பாரதியாருடைய காலகட்டம். இவர் வந்து ஒரு பாடல் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா
ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்று வேறு குலத்தினராயினும் ஒன்றே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம ஜாதி மதங்களை பார்க்க வேண்டாம், இந்த நிலத்தில் வாழும் அனைத்து மனிதர்களும் ஒன்றே, அவர்கள் எந்த ஜாதியினரை சார்ந்திருந்தாலும் அல்லது எந்த வேதத்தை போதிப்பவராக இருந்தாலும் நாம் அனைவரும் ஒன்றே, அது மனித குலம் ஒன்றே அப்படின்னு சொல்லி பாரதியார் வந்து இந்த பாடலை வந்து சொல்லியிருப்பார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருக்குறளை பற்றி ஒரு மதச்சார்பற்ற நூல் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதியில் அதையும் நம்ம படிச்சுக்கலாம். திருக்குறளை நாம் படிக்க ஆரம்பித்த உடனேயே அது ஒரு மதச்சார்பற்ற நூல் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பௌத்த மதம், சீக்கிய மதம், ஜைன மதம், இந்து மதம் அப்படிங்கிற பல மதங்கள் வந்து இருந்திருக்கு. அதே போலவே இறை மறுப்பாளர்களும் இருந்திருப்பாங்க. அதாவது எந்த கடவுளும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இறை மறுப்பாளர்களும் இருந்திருக்கணும். ஆனால் திருவள்ளுவர் பார்த்திங்கன்னா இறை மறுப்பாளர் கிடையாது. கண்டிப்பாக திருவள்ளுவர் ஒரு இறை மறுப்பாளர் கிடையாது. ஏன்னா தன்னுடைய முதல் அதிகாரத்திலேயே 10 குறட்பாக்கள் கடவுளை பற்றி வந்து கூறியிருக்கிறார். அதனால திருவள்ளுவர் ஏதாவது ஒரு மதத்தை சார்ந்தவராகத்தான் கண்டிப்பாக இருந்திருக்கணும். அவர் ஏதாவது ஒரு மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட அந்த மதத்தை தன்னுடைய நூலில் குறிப்பிடவே இல்லை. தன்னுடைய பாடல் தன்னுடைய செய்யுளில் அவர் இந்த மதம் தான் பெருசு அப்படின்னு சொல்லி குறிப்பிடவே இல்லை. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கும் திருக்குறளானது மதச்சார்பற்ற இலக்கியமாக உலக பொதுமறையாக இன்னும் வந்து சிறந்து விளங்கி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு சுப்பிரமணிய பாரதியார் வந்து இந்த பாடலில் வந்து சொல்லியிருக்கிறத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியார் தமிழகத்தின் தலை சிறந்த கவிஞர், சுதந்திர போராளி, நெக்ஸ்ட்டு சமூக சீர்திருத்தவாதி, சரிங்களா? ஓகே, இவர் மகாகவி பாரதியார் அப்படின்னு சொல்லி எல்லாராலும் போற்றப்படுகின்றார். இவர் இந்தியாவின் தலை சிறந்த கவிஞராக கருதப்படுகின்றார் நம்மளுடைய மகாகவி பாரதியார். இவருடைய பாடல்கள் தேசிய உணர்வை தூண்டி தேச விடுதலைக்காக மக்களை திரட்ட உதவியதுடன் தமிழகத்தில் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு ஆதரவாகவும் இருந்தது இவருடைய பாடல்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், பாரதி ஒரு பாடலாசிரியர் மற்றும் ஒரு தேசியவாதி. இதில் பாருங்கள், நாம் 1000 பிரிவினாக வேண்டுமானாலும் பிரிந்து இருக்கலாம், ஆனால் எப்படி இருந்தாலும் அந்நிய படையெடுப்பை நியாயப்படுத்த முடியாது அப்படிங்கிறதான் பாரதியாருடைய கொள்கை. நம்ம நாட்டில் எப்படி பிரிவினா கூட நம்ம சண்டை போட்டு இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு அயல் நாட்டவன் வந்து நம்ம நாட்டை ஆள்கின்ற பொழுது நம்ம அதை நியாயப்படுத்திக்க முடியாது அப்படின்னு சொல்லி பாரதியார் வந்து சொல்லியிருக்காரு. பாரதியார் ஒரு பாடல் ஆசிரியர் மற்றும் ஒரு தேசியவாதி. தமிழ் இலக்கியங்களின் ஒரு புதிய சகாப்தமே சுப்பிரமணிய பாரதியால் மட்டுமே வந்து தொடங்கியது. அவர் தான் வந்து தொடங்கி வைத்தார் தமிழ் இலக்கியங்களில் ஒரு புதிய அத்தியாயம் அப்படிங்கிறது பாரதியால் மட்டுமே வந்து வந்தது. இவருடைய பெரும்பான்மையான படையெடுப்புகள் படைப்புகள் தேசப்பற்று, பக்தி, மறைபொருள் பற்றியதாகும். பாரதியார் மிகவும் உணர்ச்சி பெருக்குள்ளிய கவிஞர் ஆவார். கண்ணன் பாட்டு, நிலவும், வான்மீனும், காற்றும், பாஞ்சாலி சபதம் போன்றவை பாரதியாருடைய மிகச்சிறந்த படைப்புகள். கண்ணன் பாட்டு, வான்மீனும், காற்றும், பாஞ்சாலி சபதம், இதெல்லாமே என்ன அப்படின்னா பாரதியாருடைய மிகச்சிறந்த படைப்புகள். பாரதியாருடைய பாஞ்சாலி சபதம் பார்த்திங்கன்னா இது ஒரு தலை சிறந்த படைப்பு. இவர் இந்தியாவை திரௌபதியாக வந்து கற்பனை பண்ணினார். இந்தியாவை திரௌபதியாகவும் ஆங்கிலேயரை கௌரவர்களாகவும் வந்து கற்பனை செஞ்சுதான் பாஞ்சாலி சபதம் வந்து எழுதினார். சுதந்திர போராட்ட வீரர்களை பாண்டவர்களாக உருவகித்தார். யாரை வந்து பாண்டவர்களாக உருவகித்தார் அப்படின்னா சுதந்திர போராட்ட வீரர்களை பாண்டவர்களாக உருவகித்தார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரௌபதியின் போராட்டம் மூலமாக அவர் இந்திய தாய் ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் அடிமைப்பட்டுள்ளதை மறைமுகமாக வெளிப்படுத்தினார் தன்னுடைய பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிற நூலில். பாரதி ஒரு தேசிய கவிஞராக கருதப்படுகின்றார். இவருடைய பாடல்கள் தேசப்பற்று மிக்கதாக மக்கள் மத்தியில் இன்றும் போற்றப்படுகின்றன. இதனால் மக்கள் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்தில் மிகுந்த ஈடுபாட்டுடன் பங்கேற்று நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டனர். பாரதியார் நாட்டின் பெருமையை மட்டும் கூறாமல் சுதந்திர இந்தியா பற்றிய தொலைநோக்கு பார்வை வந்து கோடிட்டு காட்டினார். இவர் 1908 சுதேச கீதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்ச்சி மிக்க பாடல் தொகுப்பினை வெளியிட்டார். ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 1908 சுதேச கீதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்ச்சி மிக்க பாடல் தொகுப்பினை வந்து வெளியிட்டார். இவர் இதழாசிரியராகவும் இருந்தார். இவர் பார்த்தீங்கன்னா இத்தனை இதழ்கள் வந்து நிர்வகித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாரதியார் தன்னுடைய வாழ்க்கையில் பத்திரிகையாளராகவே செலவிட்டார். தன்னுடைய வாழ்வில் பெரும்பான்மையான வருடங்களை தன்னுடைய வாழ்க்கையில் பத்திரிகையாளராகவே செலவிட்டார். பாரதி இளம் வயதில் தன்னுடைய வாழ்க்கையை பத்திரிகையாளர் மற்றும் துணை ஆசிரியராக சுதேச மித்ரன் என்ற பத்திரிகையில் 1904
தொடங்கினார். சுதேசமித்திரன் அப்படிங்கிற பத்திரிகை தொடங்கப்பட்டது 1904. 1906 பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா எனப்படும் ஒரு புதிய நாளிதழ் வந்து தொடங்கப்பட்டது. 1906 மே மாதம் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புதிய நாளிதழ் வந்து தொடங்கப்பட்டது. இது பிரெஞ்சு புரட்சியின் முக்கிய முழக்கங்களான சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று கருத்துக்களை வந்து தனது கொள்கைகளாக கொண்ட இதழ் அப்படின்னா இந்தியா இதழ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இவர் சுதேசமித்திரன், செகண்ட் வந்து இந்தியா, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயா அப்படிங்கிற ஒரு இதழை வந்து நடத்தினார். தன்னுடைய அரசியல் கருத்துக்களை வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தன்னுடைய சிகப்பு தாளில் அச்சிட்டு பிரசுரித்தார். இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தன்னுடைய சிவப்பு தாளில் அச்சிட்டு பிரசுரித்தார். வார இதழை தான் தன்னுடைய சிகப்பு தாளில் அச்சிட்டு பிரசுரித்தார். எதற்காக அப்படின்னா முனைப்புகளை வெளிப்படுத்துவதற்காக, அதாவது எல்லாரும் டக்குன்னு கண்ணில் படணும் அப்படிங்கிறதுக்காக இவர் சிவப்பு தாளில் அச்சிட்டு பிரசுரித்தார். அரசியல் கேலி சித்திரத்துடன் வெளியிடப்பட்ட தமிழ்நாட்டின் முதல் நாளேடு இந்தியா அப்படிங்கிறதா, அதாவது கார்ட்டூன்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு நாளிதழில் வெளியிடப்பட்டது அப்படின்னா இந்தியா அப்படிங்கிற இதழில் தான். இவர் மேலும் விஜயா அப்படிங்கிற ஒரு தினசரி பத்திரிகை பதிப்பாசிரியராகவும் இருந்து வெளியிட்டார். பாலபாரதா அப்படிங்கிற ஒரு ஆங்கில இதழை வந்து தொடங்கியிருந்தார். மாத இதழை வந்து தொடங்கியிருந்தார். பாண்டிச்சேரியில் இவர் வந்து ஆங்கிலேயருக்கு பயந்துக்கிட்டு அவர் போய் பாண்டிச்சேரியில் போய் அடைக்கலம் போகும் பொழுது சூரியோதயம் அப்படிங்கிற ஒரு உள்நாட்டு வார இதழை வந்து வெளியிட்டார். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பாண்டிச்சேரியில் சூரியோதயம் அப்படிங்கிற ஒரு வார இதழை வந்து வெளியிட்டார் பாரதியார். நெக்ஸ்ட் பாருங்கள், சுயராஜ்ய தினம் கொண்டாடுவதற்காக 1908 சென்னையில் மிகப்பெரிய பொதுக்கூட்டத்திற்கு இவர் ஏற்பாடு செய்திருந்தார். இவர் எங்கே அப்படின்னா சென்னையில் தான் வந்து சுயராஜ்ய தினம் அப்படின்னு கொண்டாடுறதுக்காக 1908 சென்னையில் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார். வந்தே மாதரம், எந்தையும் தாயும், ஜெய் பாரத் போன்ற பாரதியின் கவிதைகள் அச்சிட்டு இலவசமாக மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டன. சரிங்களா, இவருடைய வந்தே மாதரம், எந்தையும் தாயும், ஜெய் பாரத் அப்படிங்கிற பாடல்கள், பாரதியருடைய பாடல்கள் இலவசமாக அச்சிட்டு வெளியிடப்பட்டன. எங்கே அப்படின்னா சுயராஜ்ய தினம் கொண்டாடுவதற்காக 1908 சென்னையில் மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தப்போ அந்த கூட்டத்தில் இவர் வந்து எல்லாத்துக்கும் இலவசமாக விநியோகித்தார். சுப்பிரமணிய பாரதியார் பற்றி, டிசம்பர் 11 1882 எட்டயபுரம் என்னும் கிராமத்தில் பிறந்தார். அதாவது இவருடைய பிறப்பு ஹிஸ்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில். சுப்பிரமணிய பாரதியார் டிசம்பர் 11 வந்து 1882 வந்து பிறந்திருக்காரு. எந்த இடத்துல அப்படின்னா எட்டயபுரத்தில் பிறந்திருக்காரு. இவர் தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. இவருடைய குழந்தை பருவ பெயர் பார்த்திங்கன்னா சுப்பையா அப்படிங்கிறது தான். இவருடைய தந்தையார் பார்த்திங்கன்னா சின்னச்சாமி, தாயார் லட்சுமி அம்மையார். மிஸ்டர் பாரதியார் தன்னுடைய 7 தமிழ் கவிதைகளை எழுத ஆரம்பித்தார். எத்தனை வயதில் அப்படின்னா 7 தமிழ் கவிதைகளை எழுத ஆரம்பித்தார். தன்னுடைய 11 அவருடைய படைப்புகள் மற்றும் திறமைகள் கற்றறிந்த அறிஞர்களால் புகழப்பட்டது. 7 எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் 11 இவருடைய புகழ் பாடப்பட்டது. யாரால் அப்படின்னா கற்றறிந்த அறிஞர்களால் இவருடைய புகழ் வந்து புகழப்பட்டது. 11 சுப்பையா அனைத்து பெருமக்கள் மற்றும் அறிஞர்கள் கூடியிருக்கும் சபையில் ஒரு சவால் விட்டார். யாரேனும் என்னுடன் எவ்வித முன்னறிவு மற்றும் பயிற்சி இல்லாமல் எந்த தலைப்பில் வேண்டுமானால் பேச தயாரா அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விடுறாரு. இந்த போட்டி எட்டயபுர அரசவையில் ஒரு சிறப்பு அமர்வாக எட்டயபுர அரசனுடைய தலைமையில் வந்து நடக்குது. சவாலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைப்பு கல்வி அப்படிங்கிறது. சுப்பையா பேச்சு போட்டியில் வந்து வெல்கின்றார். இது சுப்பையாவின் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைகின்றது. இது மறக்க முடியாத நிகழ்வுக்கு பிறகு எட்டயபுர சுப்பையா அப்படின்னு சொல்லி இவர் அழைக்கப்பட்டார். அவர் பாரதி என்றும் பிற்காலத்தில் பாரதியார் என்றும் மரியாதையுடன் அழைக்கப்பட்டார். எட்டயபுர அரண்மனையில் இவருக்கு வச்ச பேர் என்ன அப்படின்னா எட்டயபுர சுப்பையா அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் பாரதி அப்படிங்கிற பெயர் வச்சதுக்கப்புறம் தான் பாரதியார் அப்படின்னு சொல்லி எல்லாத்தாலையும் மரியாதையுடன் அழைக்கப்படுகின்றார். பாரதியார் என்ற பெயர் அனைவராலும், குறிப்பாக தேசவாதிகளால், உலகெங்கிலும் கோடி தமிழ் பற்றாளர்களால் மரியாதையுடன் நினைவு கூறப்படுகின்றது இவருடைய பெயர். ஜூன் 1897 பாரதியாருக்கு 15 வயது நிரம்பி இருந்த பொழுது செல்லம்மாருடன் திருமணம் நடக்கிறது. இதன் பிறகு பாரதியார் காசிக்கு போகின்றார். கல்யாணமானோடனே இவர் காசிக்கு போயிட்டாரு. அங்கு தனது அத்தை குப்பால் மற்றும் மாமா கிருஷ்ணசிவனுடன் 2 வந்து இருக்கிறார். தன்னுடைய அத்தை பெயர் என்ன? குப்பால். மாமா கிருஷ்ணசிவனோட 2 இருக்கிறாரு. அங்கிருந்த போதுதான் சமஸ்கிருதம், இந்தி, ஆங்கில மொழி அறிவை பெறுகின்றார். தன்னுடைய அத்தை வீட்டில் தான் இவர் வந்து மொழி புலமை வந்து பெறுகின்றார். சமஸ்கிருதம், இந்தி, ஆங்கில மொழி அறிவை பெறுகின்றார். இவர் வந்து காசிக்கு போனதுக்கு அப்புறம்தான் மொழி புலமை வந்து அடைகின்றார். அலகாபாத் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வில் அவர் வெற்றி பெறுகின்றார்.
காசியில தங்கியிருந்து பாரதியின் ஆளுமையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. காசியில தங்கியிருந்தப்பதான் பாத்தீங்கன்னா பாரதியாருக்கு பெரும் மாற்றம் வந்து ஏற்படுகிறது. முறுக்கு மீசை, சீக்கியர்களின் தலைப்பாகை மற்றும் வீறு கொண்ட நடையினை தனக்கே உருவாக்கி கொண்டார். இத்தகைய வெளிப்படையான மாற்றங்களும் பாரதியாரிடம் ஏற்பட்டன. இந்த இந்தியா தான் பாத்தீங்கன்னா அவருடைய நாளிதழுடைய முன்பக்க பகுதி இப்படிதான் இருக்கும். இந்தியா என்கிற இதழின் பதிப்பாசிரியராக இருந்து செயல்பட்டதனால் பாரதியாருக்கு கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டது. பாரதியாரை சிறையில் அடைப்பதற்காக கைது ஆணை எதனால் வந்து பிறப்பிக்கப்பட்டது அப்படின்னா, இந்தியா என்கிற இதழின் பதிப்பாசிரியராக இருந்து செயல்பட்டதால். இதனால் நிலைமை மோசமானதால் 1908 பாண்டிச்சேருக்கு செல்வதற்காக முடிவெடுத்தார். 1908 பாண்டிச்சேருக்கு செல்வதற்காக அவர் முடிவெடுத்தார். அங்கே சென்றார். அந்த காலகட்டத்தில் பாண்டிச்சேரி பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழே இருந்தது. அங்க பாரதியாருடைய வாழ்வில் பல்வேறு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்பட்டன. இதன் மூலம் பல தலைவர்களை சந்திக்கவும், சுதந்திர போராட்டத்தில் ஆயுதம் ஏந்திய இயக்கத்தின் தலைவர்களாக அரவிந்த கோஷ், லாலா லஜபதி ராய், வி சுப்பிரமணியம் இவங்க எல்லாத்தையும் வந்து பாண்டிச்சேரியில் வந்து தஞ்சம் புகும் பொழுது பாரதியார் வந்து சந்திக்கின்றார். அரவிந்த கோஷ், லாலா லஜபதி ராய் மற்றும் வி சுப்பிரமணியம் ஆகியோரை பாண்டிச்சேரியில் தஞ்சம் புகுந்திருக்கும் பொழுது சந்திக்கின்றார். மிகவும் ஆதாயத்திற்குரிய பாரதியாரின் வாழ்க்கை என்பது பாண்டிச்சேரியில் 10 அவர் தங்கியிருந்த காலகட்டமாகும். இதிலிருந்து பாண்டிச்சேரியில பாரதியார் தங்கியிருந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா 10 வந்து தங்கியிருக்கிறார். அவர் சந்தித்த மனிதர்கள் யாரு அப்படின்னா, அரவிந்த் கோஷ், லாலா லஜபத் ராய் மற்றும் வி சுப்பிரமணியம். இவங்க மூணு பேருமே பாரதியார் பாண்டிச்சேரியில் சந்தித்த மனிதர்கள். இவர் தான் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம்தான் பாரதியோட வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. இவர் தமிழ் இளைஞர்களை ஒன்று திரட்டி தேசிய பாதைக்கு இட்டு செல்கின்றார். பாரதியின் படைப்புகள் ஆங்கில அரசுக்கு மிகவும் எரிச்சல் ஊட்டியது. இவரின் எழுத்துக்கள் மூலம் தாய்நாட்டு பற்றை தமிழ் இளைஞர்களிடம் விதைக்கின்றார். பாரதியார் 1919 சென்னையில் ராஜாஜி வீட்டில் மகாத்மா காந்தியை சந்திக்கின்றார். பாரதியார் யாருடைய வீட்டில் மகாத்மா காந்தியை சந்திக்கின்றார் அப்படின்னா, ராஜாஜி வீட்டில் சந்திக்கின்றார். சென்னையில் உள்ள ராஜாஜி வீட்டில் மகாத்மா காந்தியை சந்தித்தார். பாரதியார் ஆங்கிலேயர் ஆட்சிக்குட்பட்டு இருந்த இந்தியாவிற்கு அருகில் 1918 கடலூரில் நெருங்குகின்றார். இந்தியாவிற்கு அருகில் 1918 கடலூருக்கு போறாரு. அப்பொழுதுதான் அங்க கைது செய்யப்படுகின்றார். இவர் சிறையில் இருக்கும் பொழுது தன்னுடைய நேரத்தை சுதந்திரம், தேசியவாதம், நாட்டின் நலத்தை பற்றிய கவிதைகள் எழுதுவதற்காக செலவிட்டார். பாரதியார் தன்னுடைய இளமை காலத்தில் தமிழ் தேசிய தலைவர்களிடம் நல்ல உறவுகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். குறிப்பாக வ.உ. சிதம்பரமணியம், வ.உ.சி. சுப்பிரமணிய சிவா, மண்டையம், திருமலாச்சாரியார் மற்றும் சீனுவாச்சாரி போன்றவர்களிடம் நல்லுறவுகளை வளர்த்து கொண்டிருந்தார். இவர் சந்தித்த மனிதர்கள் 3 பேர். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா லாலா லஜபத் ராய், வி சுப்பிரமணியம், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அரவிந்த் கோஷ். 3 பேரை சந்திச்சிருந்திருந்தாரு. அடுத்ததான் யாரோட நல்லுறவுகளை மேம்படுத்தி கொண்டிருந்தார் அப்படின்னா, வ.உ.சி. சுப்பிரமணிய சிவா, மண்டையம், திருமலாச்சாரியார் மற்றும் சீனுவாச்சாரி இவங்க கூட நல்ல உறவுகளை வந்து வளர்த்து வச்சிருந்தாரு. இந்த தலைவர்களிடம் ஆங்கிலேயர்கள் ஆட்சியினால் ஏற்படும் பிரச்சனைகளை பற்றி விவாதிக்கின்றார். பாரதியார் இந்திய தேசிய காங்கிரசின் வருடாந்திர மாநாட்டில் கலந்து கொள்ளும் வழக்கத்தை கொண்டிருந்தார். தேசிய பிரச்சனைகளை தீவிரமாக இந்திய தேசியவாத தலைவர்களான பிபின் சந்திரபால், பாலகங்காதர திலக் மற்றும் வி சுப்பிரமணியம் போன்றோரிடம் விவாதிக்கின்றார். தேசிய பிரச்சனைகளை தேசியவாத தலைவர்களான பிபின் சந்திரபால், பாலகங்காதர திலகர் மற்றும் வி சுப்பிரமணியம் இவங்ககிட்ட 3 பேர்த்துக்கிட்டே வந்து விவாதம் செய்கின்றார். பாரதியாரின் பங்கேற்பு மற்றும் செயல்பாடுகளால் 1905 பனாரஸ் மற்றும் 1907 சூரத் மாநாட்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்களை இவரது தேசப்பற்று மிகவும் கவர்ந்து இழுத்ததுடன் பல தாய் நாட்டை நேசிக்கும் தேச தலைவர்களால் மதிக்கப்படுகின்றார். 1905 பார்த்தீங்கன்னா பனாரஸ் மாநாட்டிலையும், 1907 சூரத் மாநாட்டிலையும் பாரதியார் வந்து எல்லாத்துக்கும் தெரிய வருகின்றார். பல்வேறு முறையில் தேசிய இயக்கத்தை வலுப்படுத்துவதற்கு அவர் வந்து முயற்சி செய்கின்றார். சந்தேகம் இல்லாமல் பாரதியாருடைய அறிவுரைகள் மூலமாக பல தேசிய தலைவர்கள் புத்துணர்வு பெற்று தேசியவாதத்திற்கு பங்கேற்றனர். இவ்வாறு பாரதியார் இந்திய சுதந்திரத்திற்காக முக்கிய பங்காற்றினார் என்பதை நாம அறிகின்றோம். ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக பாரதியார் வந்து எப்படி இருந்தாரு? பாரதியார் சாதி அமைப்புக்கு எதிராக செயல்பட்டவர். இவர் உலகில் 2 சாதிகள் மட்டுமே, ஒன்று ஆண் ஜாதி, ஒன்று பெண் ஜாதி அப்படின்னு சொல்லி வந்து கோடிட்டு காட்டினார்.
இவற்றிற்கெல்லாம் தனது பூநூலை அகற்றினார். இவற்றிற்கெல்லாம் இவர் தன்னுடைய பூநூலை அகற்றினார். தன்னுடைய பூநூல் இவர் ஒரு பிராமணர் இல்லையா, அதனால பூநூலை வந்து அகற்றினார். மேலும் அட்டவணை ஜாதியினரையும் பூநூல் அணிய செய்து வேதம் மோத செய்கின்றார். இவர் வந்து தன்னோட பூநூலை வந்து அகற்றிட்டாரு. அது மட்டும் இல்லாம கீழ் ஜாதிக்காரர்கிட்ட வந்து பூணூல் அணியும் பழக்கத்தை வந்து கொடுத்து அதை வேதம் மோத செய்கின்றார். இவர் முஸ்லிம்கள் நடத்தும் கடையில் தேநீர் பருகின்றார். இவருடைய தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் தேவாலயத்திற்கு அனைத்து விழாக்களிலும் பங்கேற்றார். இவர் பட்டியல் இனத்தவரை கோயிலுக்கு அனுமதிப்பதை ஆதரித்தார். இவருடைய அனைத்து சீர்திருத்தங்களும் இவருடைய அக்கம் பக்கத்தினரிடையே பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பாரதியார் மிகவும் திறமையானவர். இந்தியர் தெளிவாக அனைவரும் பாரத தாயின் குழந்தைகள் என்று ஒன்றுபட்டு செயல்பட்டால் அன்றி இந்திய விடுதலை சாத்தியமாகாது அப்படின்னு சொல்லி கூறியவர் பாரதியார் தான். இவர் பெண்களின் உரிமைகள், பாலின சமத்துவம் மற்றும் பெண்களின் ஆற்றலாதல் ஆகியவற்றை மிகவும் நம்பினார். இவர் குழந்தை திருமணம் வரதட்சணை முறையை தீவிரமாக எதிர்த்தார். ஆனால் விதவை திருமணத்தை ஆதரித்தார். ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. கூற்றும் காரணமும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நமக்கு ஒரு கொடுப்பாங்க. பாரதியார் விதவை திருமணத்தை எதிர்த்தார் அப்படின்னா இல்ல, கிடையவே கிடையாது. பாரதியார் விதவை திருமணத்தை ஆதரித்தார், சரிங்களா? பாரதியார் வந்து விதவை திருமணத்தை ஆதரவு செய்தார். ஆணும் பெண்ணும் சமமாக காணப்பட்டால் மட்டுமே இவ்வுலகம் அறிவு மற்றும் புத்தி கூர்மையில் சிறப்புறும் அப்படின்னு சொன்னது பாரதியார் தான். ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே இவ்வுலகம் அறிவு மற்றும் புத்தி கூர்மையில் சிறப்புறும் அப்படின்னு சொல்லி பாரதியார் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. விவேகானந்தரோட சீடரான சகோதரி நிவேதிதாவுடனான பாரதியார் சந்திப்பு பெண்களுக்கான உரிமைகள் பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. இது சாதி பிரச்சனைகளிலிருந்து சுதந்திரம் வரைக்கும் மற்றும் ஆன்மீகம் வரை பாடுபட்டவர். இவர் தற்கால பெண்களுக்கு சக்தி என்கின்ற அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர். குறிப்பாக நவீன பெண்களின் அதிகாரம் பலமான, சுதந்திரமான மற்றும் ஆண்களுக்கு சமமான பங்குதாரர் அப்படின்னு சொல்லி பெண்களை வந்து குறிப்பிட்டார். இஷ்டு பார்க்கலாம். ஒரு தொலைநோக்கு சிந்தனையாளராகவும் பாரதியார் வந்து விளங்கினார். பாரதி என்பவர் ஒரு கவிஞர், பத்திரிகை எழுத்தாளர், சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி. ஆனால் இவர் தமிழக அரசியல் தமிழக சமுதாயத்தில் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர். இவர் சொன்னதை செய்து காட்டியவர் என்பது இவரின் உயர்வை காட்டுகிறது. இவருடைய தொலைநோக்கான முன்கணிப்பு போல அடுத்த 25 ஆண்டுகளில் இந்தியா சுதந்திரம் பெற்றது. ஒரு மகத்தான இந்தியா பற்றி இவரின் தொலைநோக்கு சிந்தனைகள் சுதந்திர இந்தியாவில் பெரும் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றன. பாரதியார் தனக்காக வாழாமல் மக்களுக்காகவும் தேசத்திற்காகவும் வாழ்ந்தவர். ஆகையால் தான் இவர் மரியாதையுடன் பாரதியார் அப்படின்னு சொல்லி போற்றப்படுகின்றார். பல ஆண்டுகளுக்கு பின்னாடியும் சுப்பிரமணிய பாரதியார் இந்திய சுதந்திரத்தின் சின்னமாகவும் தமிழ் தேசியவாத அதிர்வலையை ஏற்படுத்தியவராகவும் பார்க்கப்படுகின்றார். இச்சு பார்க்கலாம். பொது உடைமைவாதம், நமக்கு வந்து தேசியவாதம் அப்படிங்கறது பாரதியார் நமக்கு தெரியும். பொது உடைமைவாதம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா மா சிங்காரவேலர், இவர் தான் பாத்தீங்கன்னா பொது உடைமை சிந்தனைவாதி. 20th century தொடக்கத்தில் இவருடைய காலகட்டம் பாருங்க, 1860 1946 வரைக்கும் இவருடைய காலகட்டம் இருக்கு. 20th century தொடக்கத்தில் எழுச்சி பெற்ற சுதேசி மற்றும் தன்னாட்சி இயக்கங்களால் நாடு முழுவதும் விடுதலை உணர்வு பரவியது. சமூக ரீதியிலும் இந்து மதத்திற்குள்ளும் சில சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன. அரசியல் ரீதியாக இந்திய தன்மை அல்லது தேசிய உணர்வு உருவாவதில் இந்த இயக்கம் முக்கிய பங்கு வகித்தது. இருந்தாலுமே இவை மதவாத தன்மை கொண்டிருந்தன. அதே போல இந்த இயக்கங்களின் பங்கேற்றவர்கள் பெரும்பாலும் படித்த மேல்தட்டு வர்க்கத்தை சார்ந்தவர்களாக தான் இருந்தாங்க. அவர்கள் கோரும் விடுதலை மட்டுமே அரசியல் விடுதலையாக இருந்தது. அடித்தட்டு மக்களான விவசாயிகள், தொழிலாளர்கள், பொருளாதார நலன்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை. பெரும்பாலான விவசாயிகள் ஏழைகளாகவே இருந்தாங்க. மேலும் காங்கிரஸ் கட்சிக்குள் ஜாதி பாகுபாடுகள் நிலவின. குறிப்பாக தமிழகத்தில் பிராமணர், பிராமணர் அல்லாதோர் அப்படிங்கிற பாகுபாடு நிலவியது. இந்த நிலைமையில் தமிழக அரசியல் இயக்கத்தில் பகுத்தறிவு கருத்துக்கள், அரசியல் அறிவியல் பார்வை ஆகிய உருவாவதில் விடுதலை போராட்டங்களுக்கு ஒரு வட்டார தன்மை அளிப்பதில், விடுதலை போராட்டத்தில் விவசாயிகள், தொழிலாளர்கள் நலன்களை இணைப்பதிலும், இந்திய அரசியலில் சமதர்ம கருத்துக்கள் பரவியதிலும் பங்கேற்றவர் யார் அப்படின்னா மா சிங்காரவேலன் தான். காங்கிரஸ் அரசியலின் சிங்காரவேலருடைய சிந்தனை தாக்கம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்க, தொடக்கத்தில் இந்தியாவில் 20 இருந்து இயற்கை வளங்களை கொள்ளையெடுத்து மூலப்பொருட்களை தங்கள் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்த ஆங்கிலேய அரசு தங்கள் தேவைகள் அதிகரித்ததால் இந்தியாவிலேயே தொழிற்சாலையை தொடங்க ஆரம்பித்தாங்க.
ஏற்கனவே இந்தியாவில் பாரம்பரிய தொழில்களை காலனி ஆதிக்க அரசு முடக்கி இருந்ததுனால, அதாவது ஜவுளி தொழில், நெக்ஸ்ட் வந்து கைத்தறி தொழில், இதெல்லாமே வந்து முடக்கி வச்சிருந்ததுனால, கைவினை தொழில்கள் இது எல்லாத்தையும் முடக்கி வச்சிருந்ததுனால மக்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து பசி பட்டினி வறுமையில் வாடிட்டு இருந்தாங்க. இதனால் மக்களோட வாழ்க்கை தரத்தினை மிக மோசமாகியது. இதனால் கூலி வேலை கிடைத்தால் போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு தொழிலாளர்கள் தள்ளப்பட்டார்கள். இதனால் பின்னாடி தொடங்கப்பட்ட ஒரு தொழிற்சாலைகள் அனைத்திலுமே தொழிலாளர்கள் மிக குறைவான கூலிக்கு வேலைக்கு அமர்த்தப்பட்டாங்க. இதை காரணமாக வச்சு இவங்களுடைய பசி பட்டினி வறுமையை காரணமாக வச்சு இவங்கள வந்து மிக குறைந்த கூலிக்கு வேலைக்கு அமர்த்தப்பட்டாங்க. அடிமைகளைப் போல உழைத்தார்கள், போராடினால் கடுமையான அடக்குமுறையினால் ஒடுக்கப்பட்டார்கள். இவ்வாறு பாதிக்கப்படும் தொழிலாளர்களுக்காக தொழிலாளர் அமைப்புகளை உருவாக்க தொடங்கின. அன்றைய சென்னை மாகாணத்தில் இந்த அமைப்புகளுக்கு திரு வி கல்யாண சுந்தரனார், தி வரதராஜலு போன்றோர் தலைமையேற்று நடத்தினர். யார் அப்படின்னா, தொழிலாளர்களுக்காக இயக்கங்களை அடைத்து அந்த தொழிலாளர்களுக்காக அமைப்புகளை ஏற்று நடத்தியவர்கள் யார் அப்படின்னா கல்யாண சுந்தரனார், தி வரதராஜலு போன்றவர்கள் தான் இந்த மாதிரியான இயக்கங்களை வந்து அமைப்புகளை வந்து தொழிலாளர்களுக்காக எடுத்து நடத்தினாங்க. இந்த தொழிலாளர் அமைப்புகள் உருவாக முன்முயற்சிகள் எடுத்து பாடப்பட்டவர் சிங்காரவேலர் தான். இவர் தான் பார்த்தீங்கன்னா முன் முயற்சிகளை வந்து எடுத்து பாடப்பட்டவர். இந்த தொழிலாளர்களை அரசியல் மையப்படுத்தி விடுதலை இயக்கத்தோடு இணைக்க வேண்டும் என்று மா சிங்காரவேலர் வந்து விரும்பினார். அதாவது ஒரு தனித்தனியான தொழிலாளர்களுக்குன்னு தனியாக ஒரு அமைப்பு மட்டும் ஏற்படுத்தாமல் அதை இந்திய தேசிய இயக்கத்தோடு இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்பினது யார் அப்படின்னா மா சிங்காரவேலர் தான். ஆனால் காங்கிரஸ் கட்சி இதனை விரும்பவில்லை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, காங்கிரஸ் கட்சி இதனை விரும்பவில்லை. மா சிங்காரவேலர் இதனை கடுமையாக விமர்சித்து 1920 காங்கிரஸ் தலைமைக்கு தந்தி அனுப்புகின்றார். 1920 காங்கிரஸ் தலைமைக்கு ஒரு தந்தி அனுப்புகின்றார். அதனைத் தொடர்ந்து அண்ணல் காந்திக்கு பகிரங்க கடிதமும் எழுதுகின்றார். அத்துடன் ஹிந்து, சுதேசமித்ரன் உள்ளிட்ட முன்னணி நாளிதழ்களையும், நவசக்தி போன்ற பருவ இதழ்களையும் ஏராளமான கட்டுரைகள் வந்து எழுதி இதை வந்து குறிப்பிட்டு காட்டுகின்றார். காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியிலும் பிரச்சாரம் செய்கின்றார். இந்த சமயத்தில் 1922 நடந்த அகில இந்திய காங்கிரஸ் குழு கூட்டத்தில் தமிழக பிரதிநிதியாக கலந்து கொண்ட அவர் அங்கும் விவாதத்தை வந்து உருவாக்கி தனக்கு ஆதரவு திரட்டுகின்றார். அவருடைய கருத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்திய விடுதலை என்பது விவசாயிகள் தொழிலாளர்களின் பொருளாதார சுதந்திரத்தை உள்ளடக்கியதாகும். தொழிலாளர்கள் விவசாயிகள் நலன்களுக்காகவும் காங்கிரஸ் பேரியக்கம் போராட வேண்டும். விடுதலை போராட்டத்தில் தொழிலாளர்கள் விவசாயிகளையும் இணைத்துக் கொள்ள வேண்டும். பல்வேறு அமைப்புகளில் உள்ள மக்களை ஒன்று திரட்ட காங்கிரஸ் தலைவர்கள் உதவ வேண்டும் அப்படின்னு ஒரு 4 கோரிக்கைகள் வந்து அவர் வந்து விடுக்கிறாரு. இதன் விளைவாக 1922 இந்திய தேசிய காங்கிரஸ் தொழிலாளர்கள் அமைப்புகளை அமைப்பு ரீதியாக ஒன்று திரட்ட தீர்மானம் நிறைவேற்றியதுடன் இதற்கென ஒரு குழுவை அமைத்தது. 6 பேர் கொண்ட அந்த குழு வந்து சிங்காரவேலரும் வந்து இருக்கிறாரு. மொத்தம் எத்தனை பேர் அடங்கிய குழு அப்படின்னா 6 பேர் கொண்ட குழுவில் மா சிங்காரவேலரும் வந்து இருக்கிறாரு. மேலும் தொழிலாளர் உரிமைகளை பாதுகாக்க சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி போராடுகின்றார். அதை வலியுறுத்தி அன்றைய முன்னணி நாளிதழ்களில் தொடர்ந்து எழுதுகின்றார். அதுக்கப்புறம் கூட தன்னுடைய நாளிதழ்களை எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. இது போன்ற முயற்சிகளின் பலனாக முதன்முறையாக 1926 தொழிலாளர் நலன்களை பேணும் சட்டம் வந்து இயற்றப்படுகிறது. தொழிலாளர்களுக்காக இயற்றப்பட்ட முதல் சட்டம் இந்த சட்டம் தான். 1926 தொழிலாளர்களுடைய நலனுக்காக இயற்றப்பட்ட இந்த சட்டம். இதே மாதிரி காங்கிரஸ் தலைவர்கள் அந்தந்த வட்டார மொழிகளில் பேசினால்தான் விடுதலை கருத்துக்கள் மக்களை சென்றடையும் என்பதுடன் மக்களுக்கு காங்கிரஸுடைய பேரியக்கத்திற்கும் இடையே ஒரு நெருக்கம் உருவாகும் அப்படின்னு வந்து இந்த மா சிங்காரவேலர் வந்து புரிஞ்சு சொல்கிறாரு. மக்கள் பிரச்சனைகளை பொதுமக்களிடம் பேசும் பொழுது தமிழ் மொழியிலேயே பேச வேண்டும் என உறுதியாக இருந்தார். இதையொட்டி 1918 சென்னை மாகாண சங்கத்தின் மாநாட்டில் இந்த கருத்து குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அதாவது பிராந்திய மொழிகளிலேயே பிரச்சாரம் வந்து செய்யப்படணும் அப்படிங்கிறது. மற்றும் சிங்காரவேலர் மற்றும் ஈவேரா பெரியார் ஆகியோர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டனர். எந்த வருடம் அப்படின்னா 1918 சென்னை மாகாண சங்கத்தின் மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கின்றனர். நெக்ஸ்ட் பாருங்க, சுயமரியாதை பொதுவுடைமைவாதம் இயக்கங்களின் மீதான பா சிங்காரவேலருடைய கருத்துக்கள் என்ன, தாக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பிராமணர் அல்லௌதர் பாகுபாடு காங்கிரஸ் கட்சியில் நிலவுவதை கண்டித்து பெரியார் விலகிய பொழுது மா சிங்காரவேலர் அவரை ஆதரிக்கின்றார். பிராமணர் அல்லாதோர் பாகுபாடு எந்த கட்சியில் இருந்துச்சு அப்படின்னா காங்கிரஸ் கட்சியில் இருக்கு.
இதனை கண்டித்து தான் பார்த்தீங்க அப்படின்னா பெரியார் வந்து விலகின்றார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் ஒரு கொஸ்டின் வந்துச்சு, பெரியார் வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து விலகியதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா ஜாதி பாகுபாடு தான், அதாவது பிராமணர் பிராமணர் அல்லோதர் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு காங்கிரஸ் கட்சியில் நிலவியதால் தான் பெரியார் வந்து அந்த கட்சியை விட்டு விலகி வந்தார். மா சிங்காரவேலர் அதனை ஆதரித்தார். சோவியத் ஒன்றியம் சென்று வந்த ஈவேர பெரியார் அதன் தாக்கத்தால் பொதுவுடைமைவாத கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு சுயமரியாதை இயக்கத்தை சுயமரியாதை சமூக நீதி கட்சி அப்படிங்கிற பெயரில் வந்து மாற்றுகின்றார். தன்னுடைய சுயமரியாதை கட்சியை வந்து என்னவா மாற்றார் அப்படின்னா சுயமரியாதை சமூக நீதி கட்சி அப்படிங்கிற பெயராக பெயரில் மாற்றுகின்றார். இவர் எங்கே போனார், ஈவேர பெரியார் எங்கே போனார் அப்படின்னா ரஷ்யா போயிட்டு, சோவியத் ரஷ்யா, அப்போ சோவியத் ரஷ்யா அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட ரஷ்யா போயிட்டு அங்கே தான் பொதுவுடைமைவாத கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு இங்கே வந்து சுயமரியாதை கட்சியை சுயமரியாதை சமூக நீதி கட்சி அப்படிங்கிற பெயர் மாற்றம் செய்து வந்து அந்த கட்சியை வந்து நடத்துகிறாரு. அதற்காக கொள்கை திட்டங்களை வகுத்தளிப்பதில் மா சிங்காரவேலர் தான் உறுதுணையாக நிற்கிறாரு. இந்த அமைப்பு தமிழ்நாடு முழுவதும் பரவ மா சிங்காரவேலர் அயராது பாடுபட்டார். நெக்ஸ்ட் பாருங்க, பெரியார் நடத்திய குடியரசு இதழ், பெரியார் நடத்திய இதழ் பார்த்தீங்கன்னா குடியரசு அப்படிங்கிற இதழ் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக ஏராளமான கட்டுரைகளை வந்து எழுதியிருந்தது. மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக கட்டுரைகள் வந்து இந்த குடியரசு இதழில் தான் இருந்துச்சு. குடியரசு இதழை நடத்தியவர் யார் அப்படின்னா பெரியார் தான். அவரது கட்டுரைகள் எளிமையான நடையில் புரிந்து கொள்ளும் வகையிலும் இருந்துச்சு. மா சிங்காரவேலர் பொதுவுடைமைவாத தத்துவத்தில் ஆழமான நம்பிக்கை கொண்டவர். இவர் பெரியார் மாதிரியே மா சிங்காரவேலரும் பொதுவுடைமைவாத தத்துவத்தில் ஆழமான நம்பிக்கை கொண்டவர். காங்கிரஸ் பேரியக்கம் தொழிலாளர்கள் அமைப்புகளை ஆதரிக்க வேண்டும் என்று 1920 தலைமைக்கு தந்தி அனுப்புகின்றார். அதாவது காங்கிரஸ் தலைமைக்கு ஒரு தந்தி அனுப்புகின்றார். எப்போ அப்படின்னா காங்கிரஸ் பேரியக்கம் தொழிலாளர் அமைப்புகளை ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தந்தி அனுப்பியது 1920. அது சென்னை சமதர்மவாதிகள் சார்பில் அனுப்பப்படுவதாக அதில் தெரிவித்திருந்தார். அதுல பாத்தீங்கன்னா தன்னுடைய ஐடென்டிஃபை எப்படி கொடுத்திருக்காரு அப்படின்னா சென்னை சமதர்மவாதிகளின் சார்பில் அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாரு. அகில இந்திய காங்கிரஸ் குழுவின் கூட்டங்களிலும் மாநாடுகளிலும் பொதுவுடைமைவாத பிரதிநிதியாகவே வாதிட்டார் மா சிங்காரவேலர். தொழிலாளர்கள் பலமாக திகழ்ந்த சென்னை நகரில் இந்தியாவின் முதல் உழைப்பாளர் தினத்தை 1923 மே முதல் நாளிலிருந்து நடத்தி காட்டியவர் இந்த மா சிங்காரவேலர் தான். சரிங்களா, மா சிங்காரவேலர் தான் முதன் முதலாக சென்னை நகரில் தொழிலாளர் அதாவது உழைப்பாளர் தினத்தை வந்து 1923 தான் முதல் முதலாக நடத்தி காட்டினார். அதே நாளில் தொழிலாளர் விவசாயிகள் கட்சி அமைக்கப்படுவதாகவும் அறிவித்தார். பாத்தீங்கன்னா ரொம்பவே ரெண்டு கொஸ்டின் ரெண்டு இம்பார்ட்டன் கொஸ்டின் இந்த பாக்ஸ்ல இருக்கு, இந்த பேரல இருக்கு. அக்கட்சியின் குறிப்பிடத்தக்க கோரிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொழிலாளர்களுக்கான கோரிக்கைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மணி நேர வேலை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் 8 மணி நேர வேலை தான் இருக்கு. சங்கம் அமைக்கும் உரிமை இருக்கணும், தொழிலாளர்களுக்கு சங்கம் அமைக்கும் உரிமை இருக்கணும். தங்கள் கோரிக்கைகளை வென்றெடுக்க கடைசி ஆயுதமாக வேலை நிறுத்தம் செய்யும் உரிமையும் அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. கோரிக்கைகளை பரிசீலிக்க முத்தரப்பு பேச்சுவார்த்தை குழு அமைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. குறைந்தபட்ச ஊதியம் இருக்கணும், அடிப்படை வசதிகளுடன் கூடிய சுகாதாரமான குடியிருப்பு வசதி கொடுக்கணும், மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீடு அப்படிங்கறது வந்து கொடுக்கணும். இதுதான் பாத்தீங்கன்னா உழைப்பாளர் தினத்துக்கான எல்லாமே. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இன்னைக்கும் தொழிலாளர்களுக்காக கொடுக்கப்பட்டு வருது. நெக்ஸ்ட் வருங்கால வைப்பு நிதி அப்படிங்கிறது இருக்கணும், சம்பளத்துடன் கூடிய விடுப்பு இருக்கணும், இலவச மருத்துவ வசதி இருக்கணும், பேறுகால விடுப்பு ஒப்பந்த முறை ஒழிப்பு வந்து இருக்கணும். அதாவது கான்ட்ராக்ட் பேஸ்ல வந்து இருக்கக்கூடாது, ஒப்பந்த முறை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விவசாயிகளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இலவச நீர்ப்பாசனம் கொடுக்கணும், ஜமீன்தார் முறை ஒழிப்பு வந்து இருக்கணும். பொதுமக்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைவருக்கும் வாக்குரிமை கொடுக்கப்படணும், அடித்தட்டு மக்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் போன்றோர் தேர்தலில் போட்டியிட அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 1925 கான்பூர் நகர்ல இந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாத மாநாடு நடந்த பொழுது அதற்கு தலைமை ஏற்று நடத்தி தந்தார் யாரு அப்படின்னா மா சிங்காரவேலர் தான். 1925 கான்பூர் நகர்ல இந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாத மாநாடு எங்க நடந்தது அப்படின்னா கான்பூர்ல நடந்தது. எந்த வருடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1925 நடந்தது. அதற்கு தலைமை தாங்கி நடத்தியவர் யார் அப்படின்னா மா சிங்காரவேலர் தான். அப்போது வன்முறையற்ற மார்க்சிய பாதையை வந்து வலியுறுத்தி பேசுகின்றார். மேலும் இந்தியாவுக்கேற்ற மார்க்சிய பாதையை திட்டமிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். காங்கிரஸ் கட்சியில் இருந்துகிட்டே பொதுவுடைமைவாதிகள் தனிப்பிரிவாக இயங்க வேண்டும் என்றார். இதையொட்டி காங்கிரஸ் கட்சிக்குள் சமதர்ம பிரிவு உருவானது.
இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்குள் ஒரு சமதர்ம பிரிவு உருவானது. அது யாரால அப்படின்னு பார்த்தீங்கன்னா மா சிங்காரவேலரால. ஓகே, நெக்ஸ்ட் மா சிங்காரவேலரின் வாழ்வும் சமூக பணியும் பத்தி பார்க்கலாம். மா சிங்காரவேலர் பார்த்தீங்கன்னா இளம் வயதிலேயே இந்து மதத்தில் நிலவும் வர்ண அமைப்பிலும் மூட நம்பிக்கைகளையும் அதிருப்தி வச்சிருந்தாரு. இதன் விளைவாக 1990களில் பல இடங்கள்ல பௌத்த சங்கம் அமைத்து வர்ண அமைப்புக்கும் மூட நம்பிக்கைக்கும் எதிராக பரப்புரை செய்கின்றார். பௌத்த சங்கம் வந்து எங்க அமைக்கிறாரு அப்படின்னா எந்த வருடம் அமைக்கிறாரு அப்படின்னா 1890 வந்து அமைக்கிறாரு. வசதி மிக்க குடும்பத்தில் பிறந்து சட்டம் பயின்ற சிங்காரவேலர் சென்னை மாநகராட்சி மன்றத்தில் உறுப்பினராகவும் அதன் சுகாதார குழுவிலும் பணியாற்றுகின்றார். அப்போது குடிசை பகுதிகளில் கொள்ளை நோய் வந்து ஆட்கொள்ளப்படுகிறது. குடிசை பகுதிகளில் கொள்ளை நோய் வந்து அதிகமாக இருந்ததுனால சுகாதாரம் கல்வி ஆகிய பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை வந்து அளிக்கின்றார். தொடர்ந்து குடிசை பகுதியில் வாழ்ந்த தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக போராடுறாரு. அதன் அடிப்படையிலேயே காங்கிரஸ் இயக்கத்திலே வந்து செயலாற்றுகின்றார். பின்னர் பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தில் சேர்ந்து கொள்கின்றார் மா சிங்காரவேலர். தனது 50 வயதை கடந்த பின்பே அரசியலில் இறங்கினாலும் கூட சுமார் 30 ஆண்டுகளுக்கும் அதிகமாக முதுமையையும் பொருட்படுத்தாமல் பகுத்தறிவு மற்றும் பொது உடைமை கருத்திற்காக பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றார். தன்னுடைய 30 வயது ஆண்டுகளும் 50 வயதை கடந்து பின்னாடி 30 வயது கிட்டத்தட்ட ஒரு 80 ஆண்டுகள் வருடம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து உழைச்சிருக்காரு. 50 வயது வரைக்கும் கூட 50 வயதை கடந்த பின்னாடி அரசியல் வந்து இவர் இறங்கியிருக்காரு. சுமார் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அதிகமாக முதுமையுடன் பொருட்படுத்தாமல் பகுத்தறிவு மற்றும் பொதுவுடைமைவாத கருத்துக்களுக்கு விடாது பிரச்சாரம் வந்து மேற்கொண்டிருந்தார். மா சிங்காரவேலர் தென்னிந்தியாவில் முதல் பொதுவுடைமைவாதி என்று நேசத்துடன் நினைவு கூறப்படுகிறது. தென்னிந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாதி அப்படின்னு சொல்லப்படுறது யாரு அப்படின்னா மா சிங்காரவேலர் தான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், கண்டிப்பா இது மட்டும் கூட கேட்கறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. இந்த லெசன் எடுத்துட்டு நீங்க இந்த க்வெஸ்சன் மட்டும் நீங்க படிச்சுட்டு போலாம். கண்டிப்பா அந்த அளவுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் இந்த க்வெஸ்சன் தான். தென்னிந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாதி அப்படிங்கிற யாரு வந்து குறிப்பிடப்படுகிறார் அப்படின்னா மா சிங்காரவேலர் தான். செகண்ட் பாருங்க, அடுத்தது திராவிட கொள்கை வாதம். பெரியாரை பற்றி நம்ம இப்ப பார்க்க போறோம். பெரியுடைய காலம் பாத்தீங்கன்னா 1889 1973 வரைக்கும் இவருடைய காலகட்டம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு முழு நூற்றாண்டுகள் வந்து இவர் நல்லாவே வாழ்ந்திருக்காரு பெரியார். 1879 கிட்டத்தட்ட ஒரு 93 வயது வரைக்கும் அவர் வந்து வாழ்ந்திருக்காரு. அறிமுகம், இவரை பற்றி அறிமுகம் தேவையே இல்லை. அவரை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். தமிழக அரசியல் சிந்தனையாளர்களில் ஈவேரே பெரியார் மிகச்சிறந்த சிந்தனையாளராக கருதப்படுகின்றார். ஏன்னா இவர் தமிழகத்தில் தலை சிறந்த சீர்திருத்தவாதி ஆவார். இவரை பற்றி விரிவாக இந்த பாடத்துல பார்க்கலாம். பன்னெடுங்காலமாக தமிழகத்தை பீடித்திருந்த மூட பழக்க வழக்கங்கள், பெண்ணடிமை, சமூக பின்னடைவுகளுக்கு அறிவையும் சுய மரியாதையும் அடிப்படையாக கொண்டு தனது நெடிய வாழ்நாள் முழுவதும் போராடியவர் பெரியார். இதற்காக தந்தை பெரியார் என்று தமிழக மக்களால் அழைக்கப்படுகின்றார். பன்னாட்டு ரீதியாக அவர் வகுத்து தந்த திராவிட கருத்துக்கள் இன்று இந்தியா முழுவதும் ஒளி வீசுகிறது என்று புகழ்பெற்ற சமூக நீதி அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் எல்லாருமே சொல்கிறார்கள். ஈவேரே பெரியார் சாமி பத்தி பெரிய சாமி பாத்தீங்க அப்படின்னு அந்த பாசல கொடுத்திருக்காங்க. ஈவேரே ராமசாமி என்ற இயற்பெயரை கொண்ட தந்தை பெரியார் ஈரோட்டில் செல்வ செழிப்புள்ள வணிக குடும்பத்தில் பிறந்தவர். 1879 பிறந்தவர். இளமை பருவத்திலேயே தன்னுடைய குடும்பத்திலும் சுற்றியுள்ள சமுதாயத்திலும் நிலவிய மூட நம்பிக்கைகளை எள்ளி நகையாடிய பெரியார் தொடக்கத்தில் தீவிர அரசியலில் ஈடுபடவில்லை. ஆனாலும் ஈரோடு நகர்மன்ற தலைவர் போன்ற பொறுப்புகளை வந்து வகிச்சிருக்கிறார். ஈரோடு நகர்மன்ற தலைவர் பொறுப்பை வகித்துள்ளார். நெக்ஸ்ட் பாருங்க, காந்தியின் அரசியல் வருகையால் ஈர்க்கப்பட்ட பெரியார் காங்கிரஸ் இயக்கத்தில் இணைந்து சுதந்திர போராட்ட இயக்கத்திலும் வந்து சமூக சீர்திருத்தத்திற்காகவும் தீவிரமாக பங்கேற்றுகின்றார். காங்கிரஸ் இயக்கத்துல மேட்டுக்குடியினருடைய செல்வாக்கு கோலூச்சி 1920 எல்லாம் பாத்தீங்கன்னா மேன்மட்ட அதாவது உயர்ஜாதி மக்கள் தான் காங்கிரஸ்ல வந்து இணைந்து பணியாற்றிக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலத்துலதான் இவர் போய் ஜாயின் பண்றாரு. 1920களில் அடித்தட்டு மக்களிடம் காங்கிரஸ் பேரியக்கத்தை கொண்டு சென்றதிலும் ஆலய நுழைவு போராட்டங்கள் வெற்றி பெற்றதிலும் பெரியார் பெரும் பங்காற்றியுள்ளார். அதாவது காங்கிரஸ் இயக்கத்தை அடித்தட்டு மக்களுக்கு கொண்டு சேர்த்தவர் யார் அப்படின்னா பெரியார் தான். காங்கிரஸ் கட்சியில் வர்ணாசிரம கொள்கை கடைபிடிக்கப்பட்டதால் அதிலிருந்து விலகி நீதி கட்சியில் இணைந்து சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிக்கின்றார். அதாவது காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி போனதுக்கு அப்புறமா இவர் வந்து எங்க ஜாயின் பண்றாரு அப்படின்னா நீதி கட்சியில இணைகிறாரு. நீதி கட்சிக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இணைஞ்சதுக்கு அப்புறமா சுயமரியாதை இயக்கத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு. இதற்கு பின்னாடி தந்தை பெரியாரின் பங்களிப்புகள் மற்றும் செயல்பாடுகள் இந்திய மற்றும் தமிழக அரசியல பிரிக்க முடியாத வரலாறா இருக்கு. தேசத்தின் பெயரால் ஒரு குழு மக்களை சுரண்ட நினைத்தால் அத்தேசம் போராடி பெற்ற உண்மையான சுதந்திரம் அதுவல்ல என்கிறார் ஈவேரா.
பல்வேறு நிலைகளில் தேசம் இனம் மற்றும் தேசியவாதம் ஆகியவற்றை பெரியார் வந்து கடுமையாக விமர்சிக்கின்றார். தேசம் தேசியவாதம் மற்றும் தேசியவாதம் ஆகியவற்றை ஒரே மாதிரியான கருத்தக்கங்களை அவர் வந்து கருதுகின்றார். அதாவது தேசம் ஒன்றுதான், தேசியவாதம் ஒன்றுதான், தேசியவாதம் அப்படிங்கிறது ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி கருத்துக்களை வந்து ஒரே கருத்து தான் அப்படின்னு சொல்லி இவரை வந்து சொல்லியிருக்காரு. இவ்வேறுபாடுகளை அந்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களின் சுயமரியாதை குறிப்பதாக அவர் வந்து கூறுகின்றார். அவர் மேலும் கூறுகையில், தமிழகத்தில் தேசியவாதத்தை பற்றி யாரிடம் பேசுகையில் அவர் மக்கள் நலனில் அக்கறை கொண்டிருக்கின்றனரா என தாம் வியப்பதாக பெரியார் வந்து கேட்கிறாரு. பெரியாருக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய ஒரு அதிருப்தி தான் இருந்துச்சு. பெரியாருக்கு இந்திய தேசிய காங்கிரஸ்ல அவர் போயிட்டு வந்து 1920 வந்து ஜாயின் பண்ணாலும் கூட இந்திய தேசிய காங்கிரஸ் பத்தின ஒரு அதிருப்தி வந்து பெரியாருக்கு வந்து இருந்துச்சு. அவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா மக்கள் நலனில் அக்கறை கொண்டவர்கள் அல்ல அப்படிங்கறது வந்து அவரு புரிஞ்சிருந்தாரு. அதுக்கப்புறமா பெரியார் மாதிரியான சில நிறைய தலைவர்களோட ஒரு குறுக்கீட்டினால் மட்டும்தான் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆனது மக்கள் நல அரசாக, மக்கள் நல ஒரு இயக்கமாக மாறியது. அதாவது காந்தியடிகள் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆனது ஒரு மக்கள் நல அரசாக மாறிய, மக்கள் நல இயக்கமாக மாறியது. தேசியவாதம் என்பது சுரண்டலாகும் அப்படின்னு சொன்னவரும் இவேரா தான். இந்தியர்கள் மற்றும் தமிழர்களை மட்டுமல்லாமல் மக்களின் சுயமரியாதையை பற்றியும் கவலைப்படாத மனிதர்களும் உள்ளனர். அவர்கள் தங்களின் சுயநலன் மற்றும் மேம்பாட்டிற்காக மக்களை தேசம் மற்றும் தேசியவாதத்தினை நம்ப வைத்து ஏமாற்றுவர். தேசம் மற்றும் தேசியவாதத்திற்காக சுயமரியாதை மறைக்கப்படுமானால் அது தேசத்திற்கு எதிரான குற்றமாகும் அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து சொன்னாரு. அதாவது சுயமரியாதைன்னு என்ன, சுயராஜ்யம் வேணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரை செய்தவரும் பெரியார் தான். சுயராஜ்யம், சுயமரியாதை இதெல்லாமே ஒண்ணுதான். இஷ்ட பாத்தீங்க அப்படின்னா சுயமரியாதையின் பாதையில தான் பாத்தீங்கன்னா சுயராஜ்யம் அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கமே வந்து உருவாச்சு. தேசியவாதம் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல சுயமரியாதை குலைக்கக்கூடிய ஒரு ஒரு வார்த்தை அப்படிங்கறது வந்து பெரியார் வந்து சொன்னாரு. தேசியவாதம் என்பது ஒரு கற்பனையான உணர்வு. ஆகவே தேசிய உணர்வு என்பது வசதி மிக்க மற்றும் அதிகாரத்தில் உள்ளவர்களால் மக்களை ஏமாற்றி அவர்களின் எதிர்மறை உணர்வுகளை கட்டுப்படுத்தும் சக்தி அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து சொன்னாரு. அது ஒரு தவறான அனுமானமாகும். இதனை வசதி படைத்த உயர் குடியினர் ஏழை சமுதாயத்தின் உரிமைகளை தடுப்பதற்காக பயன்படுத்தினர் அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து சொல்லியிருக்காரு. தேசியவாதம் என்பது மக்களுக்கு ஒரு மயக்கத்தையும் உணர்வு பூர்வமான வெறியையும் குறிக்கும் சொல்லாகி மாறிவிட்டது, மாறிவிடக் கூடாது, சொல்லாகி விட்டது அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து சொல்லியிருக்காரு. உலகளாவிய தேசியவாதத்திற்கு மறுப்பு. பெரியார் தன்னுடைய இலங்கை பேருரையில வந்து ஒரு சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா தன்னுடைய இலங்கை பேருரையில தேசம் தேசியவாதம் என்பதை கடுமையாக எதிர்த்துள்ளார். இந்திய தேசியவாதம் என்ற கருத்தை சிலர் தங்கள் ஆயுதமாக கையில் எடுத்த காலத்தில் தேசியவாதத்தை பற்றிய பெரியார் எதிர்த்து பேசியுள்ளார். அந்த காலத்தில் எல்லாருமே இந்திய தேசிய இயக்கத்தின் பின்னாடி போகும் பொழுது இந்திய தேசியவாதத்தை பற்றி எதிர்த்து பேசியவர் யார் அப்படின்னா பெரியார் தான். இந்திய தேசியவாதத்தை மட்டுமின்றி உலகில் மற்ற நாடுகளின் தேசியங்களையும் சாதக காட்டி தேசியவாதத்தை மறுக்கின்றார் பெரியார். தேசியவாதம் என்பது முதலாளித்துவவாதிகள் தங்கள் மூலதனத்தை பெருக்கிக் கொள்ள ஏழை மக்களை பலிகடாவாக்குவதற்காக கற்பித்துக் கொண்ட தந்திர வார்த்தை அப்படின்னு சொல்லி நல்லா பேசியிருக்காரு. ஓகே, உதாரணமாக இங்கிலாந்து நாட்டின் பணக்கார சமூகத்திற்கு அமெரிக்கா நாட்டின் பணக்கார சமூகத்துடன் மோதல் வந்தால் இங்கிலாந்து தேசத்து முதலாளிகள் அந்நாட்டின் ஏழை மக்களை பார்த்து, ஓ இங்கிலாந்து மக்களே, தேச பக்தர்களே, தேசத்திற்கு நெருக்கடி வந்துவிட்டது என்று கூறி ஏழை சமுதாயத்தை தூண்டுகின்றனர். அந்த வேலையை தான் இந்திய தேசிய இயக்கம் நம்மளுடைய தமிழக மக்களுக்கும் இந்தியா முழுவதும் உள்ள மக்களுக்கும் அவங்க செய்தார்கள் அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து சொல்லியிருக்காரு. பல்வேறு தேசிய இனங்களையும் தேசங்களையும் உள்ளடக்கிய நாடு ரஷ்யா. அது ஒன்றுபட்ட ரஷ்யாவில் எந்த வகையான ஏற்றத்தாழ்வுகளும் இல்லை என்று கூறி அந்த வகையான புரட்சிக்கு ஆதரவாக நிற்கின்றார் பெரியார். பெரியார் வந்து ரஷ்யாவில் இருக்கிற பொதுவுடைமைவாத கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டுதான் பாத்தீங்கன்னா பொதுவுடைமைவாதியாக மாறினார். கடவுள் மதம் என்றும் மற்றும் தேசியவாதம் ஆகியவை அடியோடு அழிக்கப்பட்ட நாடுகளில் பணக்கார குடும்பமும் சோம்பேறி வாழ்க்கையும் பட்டினி கஷ்டமும் உயர்வு தாழ்வு நிலையும் காணப்படவில்லை. அது போன்ற நாடுகளில் கடவுள் மதம் தேசப்பற்று ஆகியவை இல்லை. ஆனால் மனித சமூக சமத்துவ சமுதாய மனித சமூக சமத்துவ சமுதாயமே அந்நாடுகளில் முக்கியமாக கருதப்பட்டது. அங்கு பணக்காரன், ஏழை, முதலாளி, தொழிலாளி, அதிகாரி, குடிமக்கள் என்கிற பாகுபாடு காணப்படவில்லை. மேன்மக்களுக்கு சமத்துவ விரும்புகளுக்கும் கடவுள் மற்றும் தேசியவாதத்திற்கு முன்னுரிமை தரும் தேசத்திற்கு சமமானவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. உலகில் உள்ள அனைத்து தேசங்களையும் தேசியங்களையும் கடுமையாக எதிர்த்தது போல இந்திய தேசியம் என்பது பல்வேறு தேசிய இனங்களை பல்வேறு தேசங்களை இணைத்து உருவாக்கப்பட்ட ஒன்று. அந்த இணைப்பு ஒரு சிலரின் ஆதிக்கத்திற்கு கருவியாக இருப்பதால் அதையும் பெரியார் வந்து எதிர்க்கின்றார்.
இந்தியாவில் வேறுபாடுகளின் தேசம், இந்தியாவில் வேறுபாடுகளின் தேசம் அப்படின்னு சொன்னவரும் பெரியார் தான். தேசம் என்ற கருத்தியல் இந்தியாவிற்கு பொருந்துமா என்ற கேள்விக்கு அவரே ஒரு சிறப்பான பதில் வந்து கொடுத்திருக்காரு. மதராஸ் என்பது ஒரு தனி தேசம் அல்லவென்றும் அது தனித்து செயல்பட முடியாது என்றும் தோழர்கள் சிலர் சொல்கின்றார்கள். மதராஸ் ஒரு தனி தேசமாக இருந்தது, இன்றும் இருக்கின்றது. அதுதான் திராவிடம். அதனுடைய நாகரீகம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள் ஆகியவை வங்காளம் பம்பாயிடமிருந்து வேறுபட்டது. அதாவது மதராஸ் மட்டும் ஒரு தனித்த தேசம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பெரியார் தான். மதராஸ் அப்படிங்கிறது ஒரு தனித்த தேசம் அல்ல, அது ஒரு தனித்து செயல்பட முடியாது என்றும் தோழர்கள் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மதராஸ் ஒரு தனித்த தேசம்தான், தேசமாக இருந்தது, இன்றும் இருக்கிறது. அது என்ன பெயரில் அழைக்கப்படுகிறது அப்படின்னா திராவிடம் என்கிற பெயரால் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து சொல்லியிருக்காரு. ஆங்கிலேயர் ஆட்சியால் ஆங்கில மொழி அறிமுகமாகி இருக்கிறது. ஆங்கிலமும் ஆங்கிலேயர் ஆட்சியும் ஒழிந்து ஹிந்தி மொழி வந்தால் அன்றே மதராஸ் ஆனது ஜெர்மனி, இத்தாலி, பிரான்ஸ் முதலிய ஏதோ ஒரு நாட்டுடன் சேர்ந்து விடும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பெரியார் தான், சரிங்களா. அதாவது ஹிந்தி மொழி உள்ள வந்துச்சு, மதராஸ்குள்ள வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது வந்து நம்மளுடைய மதராஸ் ஆனது ஜெர்மனி, இத்தாலி, பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் ஏதோ ஒன்றுடன் ஒரு நாட்டுடன் கலந்து விடும் அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து சொல்லியிருக்காரு. இந்தியா ஒரு தேசம் என்று சொல்வதை விட திராவிட நாடு ஒரு தேசம், ஆந்திர நாடு ஒரு தேசம், வங்காள நாடு ஒரு தேசம் என்று சொன்னாலும் பொருந்தும். உதாரணமாக திராவிட நாட்டை எடுத்துக்கொண்டால் திராவிட நாடு என்று தனிப்பட்ட பண்பாடு, கலை, மொழி, நாகரிகம் ஆட்சியின் கீழ் ஆயிரக்கணக்கான வருடங்கள் இருந்து வந்தது என்று சாரித்திரம் கூறுவதை யாராலும் மறைக்க முடியாது. அதாவது திராவிட நாட்டுக்குரிய சில பண்பாடு, பாரம்பரியம், கலாச்சாரம் எல்லாமே இருக்கு அப்படிங்கறத யாராலையும் மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து சொல்லியிருக்காரு. மாறுபட்ட ஆட்சிகளின் கீழ் இருந்து வரும் ஒரு நாட்டை ஒரு தேசம் என்று சொல்லி எல்லா மக்களையும் ஒன்றுபடுத்தி அந்நியனிடமிருந்து விடுதலை அடைந்த பின்னர் ஒரு கூட்டத்தார் மற்றொரு கூட்டத்தாரை ஆளலாம் என்றால் இதை யார் ஒப்புக்கொள்வார்கள் என்று கேட்கின்றார் பெரியார். பெரியார் முன்மொழிந்த திராவிட தேசியவாதம் முற்றிலும் பெருவாரியாக மத ஆதிக்கங்களுக்கு எதிராக இருந்தது. பெரியார் முன்மொழிந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிட தேசியவாதம் அப்படிங்கிற ஒரு செயல். மொழிக் கொள்கை திராவிடருக்கு, அதாவது ஈவர பெரியாருக்கு மொழிக் கொள்கையும் கூட இருந்துச்சு. அவரவர் மொழியை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவரவருக்கு உரிமை உண்டு. இந்த உரிமை திராவிட சமதர்ம குடியாட்சியில் பாதுகாக்கப்படும். எந்த ஒரு மொழியும் மற்றொரு மொழி மீது ஒரு வலுக்கட்டாயமாக திணிக்கப்படக்கூடாது. பிரிவினைவாதத்திற்கான ஆயுதமாக மொழி பயன்படுத்தப்படக்கூடாது. மக்களின் அனைத்து தேவைகளுக்கும் மத்திய அரசாங்கத்தை சார்ந்திருப்பது எதனையும் வந்து வெளிப்படுத்தாது. ஒருவேளை மொழியானது தேசிய மயமாக்கப்பட்டால் மக்களுக்கு அதனால் பட்டினியில் இருந்து விடுதலை கிடைக்குமா? தெளிவாக கூறுவது என்றால் தமிழ் உழைப்பாளர்கள் தமிழ் பேசும் முதலாளிகளாலேயே அதிகமாக சுரண்டப்படுகின்றனர். இது ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு. என்ன அப்படின்னா தமிழ் பேசும் மக்களுக்கு தமிழ் பேசும் முதலாளிகளிடம் இருந்தே பாத்தீங்கன்னா சுரண்டப்படுகின்றார்கள் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காரு. தமிழ் பேசும் மக்களுக்கு தமிழ் பேசாத பிறமொழி பேசும் ஒரு முதலாளித்துவம் கிடைச்சா எப்படி வந்து சுரண்டப்படுவார்கள் அப்படிங்கறத பத்தி தான் இவர் வந்து சொல்லியிருக்காரு. சாதியற்ற சமுதாயம் பெரியா, தமிழ்நாடு தமிழருக்கே, திராவிட நாடு திராவிடருக்கே என்று தொடர்ச்சியான பரப்புரைகள் போராட்டங்களை நடத்தினார். ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தமிழ்நாடு தமிழருக்கே, திராவிட நாடு திராவிடருக்கே என்று கூறியவர் யார் அப்படின்னா பெரியார் தான். பொது செயல் திட்டம், பொது வேலை திட்டம், இஸ்லாமுக்கு மதமாற்றம், திராவிட நாட்டு பிரிவினை போன்றவற்றில் பல்வேறு வடிவங்களில் ஆதிக்க சக்திகளை எதிர்த்து போராடினார். இஸ்லாமுக்கு மதமாற்றம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி போராடியவர் யார் அப்படின்னா ஈவேரா தான். ஈவேரா என்னதுக்கெல்லாம் போராடிருக்காரு அப்படின்னா பொது செயல் திட்டம், பொது வேலை திட்டம், இஸ்லாமுக்கு மதமாற்றம், திராவிட நாட்டு பிரிவினை, இந்த மாதிரியான செயல்களுக்கு ஆதிக்க சக்திகளை எதிர்த்து போராடினார். ஆனால் ஆதிக்க சக்திகள் மிக எளிதாக தமிழன், தமிழ் தேசியவாதம், தேசிய இனம் போன்ற உணர்வுகளை ஏற்றி சில தமிழ் தேசிய தலைவர்கள் மூலமாக மீண்டும் தங்களது ஆதிக்கத்தை தொடர முயற்சிகள் தீவிரமாக ஈடுபட்ட பொழுது ஒரு காலகட்டத்தில் பெரியார் திராவிட நாடே கூட வேண்டாம், சாதி ஒழிப்பே முக்கியம் என்ற முடிவுக்கு வந்தார். அதாவது திராவிடம் அப்படிங்கிற பேர்ல, அதாவது தமிழ், தமிழ் தேசம், தமிழ் அப்படிங்கிற ஒரு அந்த மொழிச்சொல்ல வச்சுக்கிட்டு எல்லாருமே ஒரு போர்வைக்குள்ள அடங்கி இருக்கிறதுனாலதான் இவர் வந்து திராவிடம் அப்படிங்கிறதே வேண்டாம், ஜாதி ஒழிப்பே போதும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வருகின்றார். திராவிட நாடு பெறாவிட்டாலும் சரி, சில ஆதிக்க சக்திகளை ஒழிக்க முடியாவிட்டாலும் சரி,
முதலாளித்துவத்தை அழிக்க முடியாது போனாலும் சரி சாதியை ஒழிக்கின்ற ஒரே காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்தால் போதும் என்கின்றார் பெரியார். இது ஒன்றே திராவிடர் கழகத்தின் லட்சிய வெற்றி என்று பெருமைப்பட்டு கொள்ளலாம். அந்த அளவுக்கு இந்த ஜாதி வெறியானது திராவிட இனத்தை சின்ன பின்னப்படுத்தி ஆரியத்துக்கு அடிமையாக்கி வைத்திருக்கிறது என்று 1950களின் தொடக்கத்தில் அவர்களுடைய தன்னுடைய அரசியல் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். பெரியார் பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்திலயும் வந்து வெறுக்கப்பட்டு திராவிடமே வேண்டாம், திராவிட நாடுதான் லட்சியம் அப்படின்னு சொன்னவர், மதராஸ் மட்டுமே தனித்து இயங்கக்கூடியது அப்படின்னு சொன்னவர், கடைசியில திராவிடம் அப்படிங்கிற பெயர்லயே நிறைய வந்து ஒரு ஆதிக்கம் நடக்குது அப்படிங்கிறதுனால திராவிடமே வேண்டாம், திராவிடத்தின் லட்சிய கொள்கையாக சாதிய ஒழிப்பு மட்டுமே இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்து இறங்கி வந்துட்டாரு பெரியார். ஓகே, இதோட பாத்தீங்கன்னா இந்த லெசன் முடியுது. இதுல பாத்தீங்கன்னா இதுல பெரியாரை பற்றி அவர் ஆற்றிய உரையை பற்றி ஒரு வாக்சலை கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம பாத்துக்கலாம். இதுல பாருங்க, பெரியார் ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையுடைய முற்போக்கான சமூக சீர்திருத்தவாதி. பெரியாருடைய படைப்புகள் மற்றும் மரபு இல்ல, அவருடைய ஆட்சிய உரை இங்க கொடுக்கல. பெரியார் ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையுடைய முற்போக்கான சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லி இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க, நம்ம படிச்சுக்கலாம். சராசரி தமிழுக்கு பெரியார் ஒரு கொள்கையாக உள்ளார். சமூக சமத்துவம், சுயமரியாதை மற்றும் மொழியின் பெருமையை முன்னிறுத்தும் அரசியலை வழிநடத்தினார். ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக அவர் சமூகம், பண்பாடு மற்றும் பாலின சமத்துவமின்மை போன்றவற்றில் கவனம் செலுத்தினார். அவர் மக்கள் தங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுது பகுத்தறிவின் அடிப்படையில் செயல்பட வலியுறுத்தினார். பெண்கள் அனைவரும் சுதந்திரமாக இருப்பதுடன் பிள்ளை பெற்றுக் கொள்வதற்காக எனும் நிலையை மாற்றி அவர்களுக்கு வேலை, சுயமரியாதை இயக்கம், சடங்குகளற்ற திருமணங்களை ஊக்குவித்ததுடன் பெண்களுக்கு சொத்துரிமை மற்றும் விவாகரத்து செய்யும் உரிமைகளும் வழங்க வேண்டும் என்று போராடினார். அவர் மக்கள் தங்களின் பெயருக்கு பின் உள்ள ஜாதி பெயரை கைவிடுமாறும் அதனை குறிப்பிட வேண்டாம் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். 1930களில் பட்டியல் இனத்தவரால் சமைக்கப்பட்ட உணவை பொதுக்கூட்டங்களின் பின்னர் சமபந்தியாக நடத்தி காட்டியவர் பெரியார். 1930களில் நடந்த சமபந்தி கூட்டத்தில் பொது உணவு கூட்டங்களில் பட்டியல் இனத்தவரால் சமைக்கப்பட்ட உணவை சமபந்தி கூட்டத்தில் அதுல பங்கிட்டு நடத்தி காட்டியவர். காலப்போக்கில் சாதி மத அரசியல் வேறுபாடுகளை கடந்த பெரும் மதிப்புடன் பெரியார் தமிழ் நவீன தமிழகத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்றார். ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நவீன தமிழகத்தின் தந்தை என அழைக்கப்படுவார் பெரியார் தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாத்துட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.